அனைவருக்கும் வணக்கம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம செஷன்ல வந்து ஐ வெல்கம் ரேமண்ட் பேக் டு அவர் செஷன். மண்டே செஷன்ஸ் வந்து எப்பயுமே அவர் கோஹோஸ்ட் பண்ணுவாரு. கொஞ்ச நாள்ல சம்மர் பிரேக்ல போயிருந்தாங்க. ஸோ திருப்பி ஹி ஹஸ் கம் பேக். ஸோ வெல்கம் ரேமண்ட். அண்ட் இந்த மீட்டிங்க்கு வந்திருக்கிற அனைவரையும் யூனோ வரவேற்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு டேர்ம் ரிலேட்டடான நம்ம ஃபோக்கஸாக எடுத்துகிட்டு போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ப்ரீவியஸ் வீக்ஸ்லலாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த டாபிக்ஸ் ரிலேட்டடாக புரிதல் சம்மந்தமாகவோ இல்லை புரிதலை வந்து உறுதிப்படுத்திக்கிறது சம்மந்தமாகவோ இல்லை பிரச்சனைகளை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறதுலையோ அந்த மாதிரி ரிலேட்டடாக உள்ள விஷயத்தில் ஏதாவது கிளாரிட்டி இல்லை அப்படின்னா முதல்ல நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ யாரெல்லாம் வந்து ஸ்க்ரீன் வந்து ஆன் பண்ண முடியுமோ ப்ளீஸ் டேர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இட்ஸ் லைவ்லி, எல்லாரையும் பார்க்க முடியும். Let me see a few. Immersive view போட்டா எப்படி இருக்கும் பார்க்கலாம். Okay, that's cool. Gallery போடுறேன். Okay. Yeah. Please feel free. Hand raise option பண்ணிட்டு நீங்களே வந்து unmute பண்ணிட்டு பேசலாம். நான் ஆப்ஷன்ஸ் மாத்திருக்கேன். ஸோ சரி ஓகே. இந்த பாஸ்ட் வீக்ஸ்ல எதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னு யாராவது வந்து ஷேர் பண்ண முடியுமா? ஆ சொல்லுங்க ஆதிலக்ஷ்மி. ஹலோ, ஆ சொல்லுங்க. கேக்குதா? ஆ கேக்குது ரேமண்ட். நம்ம நம்ம வந்து அந்த வியூ வந்து பேரலலா இருக்கிற மாதிரி போடுறீங்களா? போன என்னது இங்கிலீஷ் வார்த்தை வரமாட்டேன். போன வாரம் வந்து டைம் அண்ட் அட்டென்ஷன் பத்தி பேசணும். ஓகே. அதுக்கு முந்தின வாரம் வந்து பங்களிப்பு, கான்ட்ரிபியூஷன். இப்பதான் இந்த ஆங்கில வார்த்தை வருது. ஓகே ஓகே. அது என்ன, எப்படி சொன்னீங்க? பங்களிப்பு தான், கரெக்ட் தான். பங்களி இல்ல இல்ல, இன்னொரு வார்த்தை சொன்னேன், கான்ஷியஸ் கான்ட்ரிபியூஷன் சொன்னீங்க. கான்ஷியஸ் அதுதான் வந்து கான்ட்ரிபியூஷன் தொடர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இந்த ரெண்டு வாரம் தான் நான் கேட்டேன். அதுக்கு முன்னாடி வாரம் கோட்டை விட்டுட்டேன், நேரம் இல்லை, கல்யாணம் வீட்டுல, அதனால. எங்க இருக்கீங்க? நான் தேடிட்டிருக்கேன். வீடியோ ஆன்ல இருக்கீங்களா? வீடியோ நான் மேக்கப் எல்லாம் பண்ணல, என்ன போடுறேன் நானு போடுங்க தலையத்தி போடுங்க. எல்லாம் ஒண்ணு வீட்டு வேலை செஞ்சுட்டு அப்படியே வந்து ஓடி வந்து உக்காந்துகிட்ட. நான் போடுறேன் பாருங்க. திருச்சியில இருக்கேன், சரி சரி. தமிழ்நாட்டுல திருச்சியில இருக்கேன். ஓகே ஓகே. எங்க எப்படி போடுறது? இதோ இப்படிதான் உக்காந்து இருக்கேன் ஓகே ரூம்குள்ள, சூப்பர் சூப்பர். வேற ஒண்ணும் இல்ல. இந்த இதுக்கு ஒண்ணு அலங்காரம் எல்லாம் பண்ணிக்காத வசி ஆன் பண்றது இல்லவ, என்ன செய்துகிட்டு இருக்கனோ அப்படியே ஓடி வந்து உக்காந்துக்குவேன். அது அது கரெக்ட் தானே நீங்க சொன்ன? அது அதுதான், அவ்வளவுதான் மேட்ரு. கான்சியஸ் கான்ட்ரிபியூஷன், நம்ம வந்து நமக்கு உணர்ந்து நாமளா பங்களிக்கிறது தான் வந்து அது இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட். அப்புறம் நீங்க சொன்னீங்க பாருங்க, குற்ற உணர்வும் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு முன்னாடியே மனசும் அந்த அகமும் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்ப நாம எதை தேர்ந்தெடுக்கிறதுனா, இந்த அகத்தை வந்து நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு காஃபி குடிக்கிறது, சாப்பாடு சாப்பிட்றதுக்கெல்லாம் உதாரணம் சொன்னீங்க. முதல்ல செஞ்சாலும் மனசு அரிச்சுக்கிட்டே இருக்கும், அப்புறம் அதுக்கப்புறம் குற்ற உணர்வும் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்ப பேசாம முதல்ல இருக்கிறதையே ஆஃப் பண்ணிட்டு
அந்த கடுப்புல வெறுப்புல இருந்துட்டு நீங்க சொன்ன வார்த்தைகள் கடுப்பு வெறுப்பு எனக்கு இப்பதான் அதெல்லாம் புரிஞ்சு, ரெண்டும் மன அமைதி இல்லாம தான் போயிடுது. இப்ப நான் அப்படி ரெண்டு நாளா அந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி, சந்தோஷம், வேற என்ன சொல்றது. இதெல்லாம் ரொம்ப நாள் பிரச்சனை. நான் ஒரு தமிழ் பண்ணிட்டு திருக்குறள்ல ஒரு உண்மை நான் சொல்லலாமான்னு தெரியல, சொல்றேன். எற்றெற்று இறங்குவ செய்யற்க செய்யின் மற்றென்ன செய்யாமை நன்றுன்னுவார் குற்றம் கடிதல் அதிகாரத்துல. இந்த குற்ற உணர்வு பற்றிய திருக்குறள் அது ஒண்ணு. அது அந்த மற்றென்ன செய்யாமை நன்றுன்றதுக்கு நீங்க சொன்ன அந்த கான்சியஸ் கான்ட்ரிபியூஷன் தான் சரி. எத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு, நான் பல வருஷமா இந்த திருக்குறளை சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஆனா விளக்கம் தெரியாது. இப்பதான் மற்றென்ன செய்யாமை நன்று அப்படின்னா கான்சியஸ் கான்ட்ரிபியூஷனை நிப்பாற்றது தான் திருவள்ளுவர் சொன்னதுன்னு புரிஞ்சிச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப சுவைப்பட சொன்னீங்க. இப்போ ஐயாவோட புரிதல் வந்து நம்மளுக்கு முதல்ல நமக்கு அது உள்ள இறங்கி வேலை செஞ்ச பிறகுதான் மத்தவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்க இல்ல சொல்ல ட்ரை பண்றாங்க அதையே இவ்வளோ சுத்தி வளைச்சு சொல்றாங்கங்கிறது கூட நம்மளுக்கு வந்து ரிலேட் பண்ண முடியுது. அதோட அது அதனுடைய சாரத்தை வந்து நம்ம டைரக்டா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. ஸோ நீங்க வந்து அது ரொம்ப அழகா இதுல வந்து என்ன இம்பார்ட்டன்ட்னா நிறைய பேர் வந்து இப்ப நீங்க வந்து பண்டிட் தமிழ் பண்டிட் இப்போ அந்த அந்த பாண்டியத்துவத்து மேல இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு அப்படின்னா அதுல உள்ள அந்த பொருளை வந்து பாக்குறதுக்கே கூட வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணிடுறோம். சோ நிறைய பேர் வந்து என்னன்னா படிப்போம், படிச்சுட்டு அதனுடைய பொருள் இல்லைன்னாலும் அந்த ஒரு இதுல இருப்போம். ஸோ நீங்க இப்ப அதை வந்து அழகா அதை ஓபன் அப் பண்ணி இவ்வளவு நாள் புரியல இப்ப அது புரியுது அப்படின்னு அதை ரிலேட் பண்ணி அதை சொல்லும் பொழுது கண்டிப்பா எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அதுதான் இம்பார்ட்டன்ட். நமக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்குங்கிறத விட நம்மளுக்கு கரெக்டான அது என்ன எசன்ஸ் புரிஞ்சிச்சா அப்படின்னா மேட்டர் முடிஞ்சு. அதுக்கப்புறம் நம்ம அதோட எது மூலியமா வந்ததுங்கிறது கூட அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்லை இல்லையா. இப்ப வந்து அது உங்களுடைய கருத்தா மாறிடுச்சு. வள்ளுவர் கருத்தை விட, ஐயா சொன்னதை விட, கான்சியஸ் கான்ட்ரிபியூஷன் நம்ம சொன்னதை விட இப்ப உங்களுடைய இதுவா மாறிடுச்சு. அவ்வளவுதான், அதுதான் உண்மை. சோ பியூட்டிஃபுல், தேங்க்யூ. நன்றி சொல்றது, நன்றி சொல்றது சொல் தெரியல தமிழ்ல திரும்பி திரும்பி அதான் வருது. நன்றி நன்றி. சோ ஸோ பியூட்டிஃபுல். ஸோ நம்ம வந்து நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நமக்கு ரெலவெண்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணி பண்ணி பார்க்கணும். அப்படி நம்மளுக்கு பொருந்தாத வரைக்கும் அதை ஏற்றுக்க தேவையில்லை. நம்ம ஒபீடியண்ட்டாக இருக்கிறதுனால யாருக்கும் பைசா பிரயோஜனம் இல்லை. ஒரு ஓப்பன் மைண்டோட கேட்கணும். கேட்ட பிறகு அது நம்மளுக்கு எப்படி ரெலவெண்டா இருக்கு, நம்மளுக்கு எப்படி அது வந்து அர்த்தம் ஆகுது, நமக்கு அது எப்படி யூஸ் ஆகுதுங்கிற போது தான் நம்ம ஒரு ஜென்யூனா ஒரு ஆனஸ்டா ஒரு நேர்மையா அதை வந்து நம்ம நேரடியா சந்திக்கிறோம். அப்படி நேரடியா சந்திக்கிறோம் அப்படின்னா புரியலன்னா கூட பிரச்சனை இல்லை. அதோட அந்த கொஞ்ச நேரம் அது மல்லுக்கட்டும் மனசு. அதுக்கப்புறம் அந்த அந்த உண்மையே வந்து நம்மளை வந்து அதுல இருந்து வெளியே கொண்டு வரும் அழகா. ஸோ அதுதான் உங்களோட பியூட்டிஃபுல் ஷேரிங். சொல்லுங்கம்மா, ரதி தேவி அம்மா சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. வணக்கம். கே மாமா, உங்களை நான் உங்களோட வீடியோஸ் பார்த்திருக்கிறேன். மற்றது பகவத்தையா அவங்களுடைய கதைச்சிருக்கிறேன் நான் ஏற்கனவே. இப்ப புதுசுதான் என்னை தான் முதல் முதல்ல அவங்களோட ஜாயின் பண்ணிருக்கிறேன். நான் சொன்னா இந்த புரிதல்ன்றது எனக்கு உண்மையில அது பெரிய ஒரு கிஃப்ட்ன்னு தான் நான் சொல்ல வேணும். அந்த புரிதலுக்கு பிறகு புரிதல் டைம் நல்ல ஃபர்ஸ்டா ஒரு நல்ல ஃப்ளோவிங்ல இருந்தது. பிறகு செகண்டா கொஞ்சம் என்ன நாங்க அடைஞ்சிட்டோமோ இந்த புரிதல் என்ற ஒரு டவுட் வந்த மாதிரி. ஏன்னா அந்த கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த வேகம் அந்த உள்ளுக்குள்ள இருக்கிறதுகள் எல்லாம் ஏற்கனவே அடிச்சு கொண்டு போகும். பிறகு அங்கால கொஞ்சம் கொஞ்சம் போக போக கொஞ்சம் ஹெவினஸ் உணர்ந்து இப்ப தேர்ட் இப்ப இது என்னன்னு சொன்னா இப்போ எங்க இருந்து வருதோ தெரியா, எவ்வளவு ஜாமான் எங்க இருந்து வருதுன்னு எனக்கு விளங்க இல்லை. இவ்வளவும் இருக்காண்டும் எனக்கு நான் இவ்வளவு நானும் உண்மையா இந்த நானன்றது அது வந்து நான் நினைக்கிறேன். இந்த அனுபவங்கள் எல்லாம் உண்மையில இவ்வளவு காலமும் என்ன செய்தா ஒன்று வந்த நீங்க சொன்ன மாதிரி அதுக்கு அதை சும்மா பயந்து அதோட பூடிச்சு நான் தான் பயம் கொண்டு வந்தேன். நான் பயப்படுறவன், எனக்கு இந்த பயம் பெறக்கூடாது, நான் அதுல இருந்து ரிலீஃப் ஆகணும். இதுதான் போராட்டம்.
என்னடா நான் என்லைட்மெண்ட் அடிக்கணும் பண்ணா எனக்கு இந்த பயம் பெறக்கூடாது, கோபம் பெறக்கூடாது, இந்த எமோஷன் எல்லாம் பேட் எமோஷன் பெறக்கூடாது, குட் எமோஷன் மட்டும்தான் பெறணும், அப்படியான ஒரு ஃபீலிங் தான் உலக அளவு அந்த போராட்டம். இதுதான் உண்மையான ஞானம் பண்ணி நான் நினைச்சு கொண்டிருந்தேன். ஆனா இப்ப ஐயாடா புரிதலுக்கு பிறகு விளங்கிட்டு அங்க ஒன்றுமே பிடிக்கவும் இயலாது, எல்லாம் ரீஃப்ளெக்ஷன், பிடிக்கவே இல்லா, எல்லாம் அத ஃப்ளோயிங்ல போட்டும், அதாவது லயம் ஒன்றும் இல்லாம இருந்தா சரியும் கிடையவே, ஒரு புலவுதானா உண்மையானே பெரிய ஒரு அது என்னன்னே சொல்ல தெரியல. புலவு கால போராட்டம் உண்மையாட்டி போராட்டம் முடிஞ்சு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு, அதுக்கு முடிவே இல்லை நான் நினைக்கிறேன், நான் முடிவு இல்லை தானே, ஏன்னா கண்ணாடியில் இருக்கிற பிம்பத்தை மாற்றவே முடியாது, அதுக்கு தானே போராடி கொண்டுட்டு இருந்தாங்க. அப்போ இதுக்கு பிறகு இப்ப பிறகு பார்த்தா அங்க ஒரு வேலையும் இல்லைன்ற பிறகு இப்ப நாங்க என்ன வந்தாலும் உள்ளுக்குள்ள சைலன்ஸா என்ன வந்தா நான் அந்த நான் எலும்பத்தான் பார்த்து கொண்டிருக்கிறான் மேல ஒரு கொண்டா, தனக்கு எதிராக வந்த உடனே பட்டண்டு வார, அப்புறம் அடுத்த நிமிஷம் அவர் கீழே உள்ள போயிடுவார், சைலன்ஸுக்குள்ள போயிடுவார். இப்ப அந்த ஃபீலிங் ஆனா கெவினஸ் இருக்கு, இருந்து கொண்டே இருக்கு, அது எவ்வளவு காலத்துக்கு இருக்குமோ எனக்கு தெரியாது, அதான் உங்கள்கிட்ட கேட்பப்பட்டது. ஓகே, நன்றிமா உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணது. ஸோ ஒரு சின்ன நீங்க அதை உள்வாங்கி இருக்கிறதுல ஒரு சின்ன எப்படி சொல்றது திருத்தம் இல்ல, வேற ஒரு பார்வை சொல்றேன், அதை நீங்க பாருங்க. அதாவது லயத்துல போகாம இருக்கிறது தான் அப்படின்னு சொன்னீங்க ஒரு வார்த்தை. லயத்துல போகாம நம்மளால இருக்கவே முடியாது, செயல்படவே முடியாது, லயம் ஆகும். ஆனா ஒரு லயத்துல இருந்து அடுத்த லயம் வந்து மாறிட்டே இருக்கிறத நம்ம தடை பண்ணலாம். அதுதான் அந்த லயத்துல ஸ்டக் ஆகாமலுக்கு ஸ்லோவிங்ல போறதுன்னு பார்க்கணும். அடுத்தது செயல் பண்ணக்குள்ள அந்த லயம் வரும், செயலுக்குள்ள ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸுக்கும் லயம் வந்து வந்து போகணும். அது செயலுக்கு உள்ளுக்குள்ள அகத்துல லயத்துல ஸ்டக் இல்லாமலுக்கு அது ஸ்லோவிங்ல போகணும்ன்றது. சோ அந்த லயத்திலே மாட்டாம இருக்கிறதுக்குலாம் நமக்கு எந்த பொறுப்பும் கிடையாது, லயத்துலதான் நம்ம செயல்பட முடியும். ஆனா எல்லா எல்லா அந்த ஒரு லயத்துல இருந்து அடுத்த லயம் அதுவே போய்கிட்டே இருக்கு, அதுதான் லய நாசம். சோ அதான் வந்து நம்ம பிரவாகம்னு சொல்றோம், நம்ம புரிதல் புரிதல் இருந்தாதான் அதுல இன்டரப்ட் பண்ணாம இருக்கும். இப்போ அந்த அந்த விஷயம் ஓகே. இப்போ நீங்க சொன்னீங்க ஒரு ஹெவினஸ் இருந்துட்டே இருக்கு, ஹெவினஸ் இருந்து இருந்து கொண்டே இருக்கு, அது தொடர்ந்து அதை நான் இப்ப வேற வேர்க்ல போக்கஸ் பண்ணக்குள்ள அது தெரியாது, அது சும்மா இருக்கக்குள்ள அந்த அது தெரியுது. அப்ப அந்த பாடி வந்து ரதிதேவி, ரதிதேவி அம்மாவுக்கு ஹெவினஸ் இருக்கு, இருக்கு உள்ள இருக்கு, இருக்கு இருக்கு. அந்த ஹெவினஸ் இருக்கிறது வந்து தன்னைத்தானே வெளிப்படுத்தி தான் அது வெளியே போக முடியும். அப்போ அது இருக்கே இருக்கே இருக்கேன்னு நம்ம வந்து எப்படா போகும் எப்படா போகும்னு நம்மளுக்கு அதுக்கு டேட் எல்லாம் தேவையில்லை, அது பாட்டுக்கு ஓ அது பாட்டுக்கு நீ பாட்டுக்கு இரு. சோ அந்த ஹெவினஸ்க்கு ஹெவியா ஃபீல் பண்ண வேண்டாம், ஹெவினஸ் இருக்கேன்னு ஹெவியா ஃபீல் பண்ண வேண்டாம், அவ்வளவுதான். சோ அது இருக்கதான் செய்யும், அதாவது இருக்கதான் செய்யணும், கண்டிப்பா இருக்கணும்னு சொல்ல வரல, அதாவது அது இருக்கு, அதனாலதான் உங்களால உணர முடியுது. உங்களுடைய உணர்றதுக்கு நீங்க அதுக்கு எதுவும் ரெமெடி பண்ணவோ அதை மாற்றி அமைக்கவோ எதுவுமே தேவையில்லை. ஐயோயோ ஹெவியா இருக்கேன்னு ஹெவியா இல்லாம இருந்தா போதும், அவ்வளவுதான். அப்போ அது அதுக்கு நம்ம இடம் கொடுக்குறோம், நம்ம வந்து இவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை வந்து ஏத்துக்கிறோம், நம்ம பங்களிப்பு கொடுக்கல, கான்சியஸா நம்ம அந்த இடத்துல வந்து கான்ட்ரிபியூட் பண்ணல, நம்ம ஹெவியா இருக்கே இன்னும் போகலையே அப்ப நான் என்ன பண்றது எப்ப சரியாகுங்கும் போது நம்ம அங்க பங்களிப்பு கொடுத்துறோம். அப்ப அது பாட்டுக்கு அது இருக்கு, அது இல்லைன்னு யாரும் சொல்லல, அது இல்லாம இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு உள்ளுக்குள்ள எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும், நமக்கு தெரியாது, அது தன்னை சரிப்படுத்திக்கிறதுக்குன்னு கூட நினைக்க வேண்டாம், அதாவது ஏதோ சரி பண்ணிக்கிதுன்னு கூட நினைக்க வேண்டாம், சரி பண்ணிக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. ஆமா ரதிதேவி அம்மா இப்போ ஹெவியா ஹெவியா ஒரு இது உள்ள ஓடிட்டு இருக்கு, சோ வாட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களோட அடுத்த விஷயங்கள்ல நீங்க போக போக செயல்ல போக போக செயல்ல வந்து உங்களுக்கு அந்த உங்களோட அந்த ஹெவினஸ் இருக்காது. சோ அதுதான் அவ்வளவுதான். சோ அது படிக்கிறது நான் ஒரு ஒரு பிரிபியாவணி ஒரு பிரசன்டேஷனோ ஒரு ஸ்பீச்சுக்கு போகல, ஒரு சை உள்ளுணர்வு எனக்கு இந்த ஐடியாஸ் எல்லாம் வந்து கொண்டிருக்குது உள்ள, நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நாளைக்கு இந்த இது பேசணும் மட்டும் சொன்னா அதுக்கு உண்மையான எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எல்லா விஷயங்களும் எனக்கு தெரிய வருது, அதாவது
என்னோ எல்லாம் நிறைஞ்சது உள்ளுக்குள்ள இருக்கு, அது கனெக்ட் பண்ணுது. அதோட கனெக்ட் பண்ணினது தான் இப்ப உள்ளுக்குள்ள அந்த இறை இயற்கை நம்ம கான்சியஸ் போய் என்ன நடக்குதுன்னா, நம்ம கான்சியஸ் மைண்டால தூக்கி சுமக்காம நம்ம அதுல வந்து வர்றதெல்லாம் அந்த பிரவாகமா போகும்போது கான்சியஸ் மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிடுது, காலி ஆயிடுது. அப்போ அழகா உள்ளே இருந்து வர்ற விஷயங்கள் வந்து கிளியரா கேட்க ஆரம்பிக்குது. அப்போ நம்ம வேணுமா வேண்டாமா, ஓகே நம்ம இந்த பிரசன்டேஷன் இது எடுத்துக்கோமா வேணாமாங்கிறது உங்களுக்கு இருக்கு, அவ்வளவுதான். இதுதான் நடக்குது. சோ அந்த கான்சியஸ் மைண்ட் வந்து அந்த ஒர்க்கிங் மெமரி, அந்த ஒர்க்கிங் ஸ்பேஸ், ஃபங்க்ஷனல் மைண்ட் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ரிலாக்ஸ்டா ஃப்ரீ ஃப்ளோல இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு உள்ளே இருந்து நம்ம எல்லாத்துக்குமே அந்த சோர்ஸ் இருக்கு, அது அது பேசுறது நம்ம கேட்க முடியும். கேக்குது, அது அது தெரியல எனக்கு. அப்ப எனக்கு பெரிய ஹாப்பி என்னன்னா, இவ்வளவு நாளும் அப்படி இல்லை, இப்ப இந்த கிளியரா இந்த உள்ளுணர்வு எனக்கு கைட் பண்ணி கொண்டிருக்குது, அதுதான் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறத நான் ஃபீல் பண்றேன். அந்த ஃபீலிங் இருக்கு, கான்சியஸ் மைண்ட்க்குள்ள அமர்ந்துட்டார், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காம கூட இவர் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தாச்சு, டோட்டல் மைண்ட். அது விளங்குது. நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் தான் பிரச்சனை நினைச்சிட்டு இருந்தோம், பட் ஆக்சுவலா அங்க வந்து செஞ்சதெல்லாம் வந்து கான்சியஸ் மைண்ட் தான். சோ கான்சியஸ் மைண்ட்குள்ளதான் அந்த ஒரு சின்ன முடிச்சா எடுத்த பிறகு, இந்த புரிதல் மூலயமா அது அவிழ்ந்த பிறகு, தென் ஈஸியா அந்த ஒரு கம்யூனிகேஷன் நடக்குது. ஒன்றாகினது செப்பரேஷன் தான் இருந்தது, இப்ப ஒன்றாகின பிறகு அந்த எல்லாம் ஈஸியா இருக்குது எல்லாம் உள்ளுக்குள்ள. இந்த இது நான் நினைக்கிறேன், பழைய அந்த அந்த அகம்பாவம் கிடையாது, அந்த ஈகோ உள்ள இருக்குதானே, எத்தனை மில்லியன் கணக்குல நான் இருக்கும், அதுதான் இப்ப மூவ் பண்ணி கொண்டு வெளியேறி கொண்டிருக்கேன் நினைக்கிறேன் நான். நீங்க அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே போக வேண்டாம், அது என்னவா வேணாலும் இருந்துட்டு போட்டோம், நம்ம அதை அதனால இப்படி ஆகுது அதனால இதுவா திருப்பி நம்ம உள்ள பாக்க தேவையில்லை. அதான் அதை அப்படியே விட்டுருவோம், அதை பற்றியே எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம தேவைக்காக தான் இருக்கு, சோ விட்டுறலாம் அதெல்லாம். ஓகே, சோ உங்களுக்கு அந்த இடத்துல பொறுப்பே கிடையாது எந்த இதுக்குமே, பொறுப்பே இல்லை, வெளியில மட்டும் நீங்க ஜாலியா உங்க வேலையை பார்த்துட்டு ரிலாக்ஸ்டா இருங்க. நன்றிமா, தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங். ஓகே, வேற யாராவது க்வெஸ்சன்ஸோ ஷேர் பண்றதுன்னா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. ஓகே, மங்களம் அம்மா சொல்லுங்க. என்னோடது வந்து ப்ரீவியஸ் கிளாஸ் ரிலேட்டட் டவுட் இல்லம்மா, இல்லம்மா பரவாயில்ல அனைத்து பரவாயில்லையா? பரவாயில்ல சொல்லுங்க. ஓகே, இந்த கவலைகள் அனைத்திற்கும் தீர்வுங்கிற புக்ல வந்து ரெண்டு எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. இந்த ஒண்ணு வந்து அந்த என்னது ராமன் சோமன், அந்த ரெண்டு எக்ஸாம்பிள், அந்த ரெண்டு ரெண்டு பேரும் புரியும் வந்து சொல்லுங்க, தெரியுது. அதுக்கு எக்ஸாம்பிள் பிளஸ் அந்த ட்ரெயின்ல அந்த குழந்தைங்க டிஸ்டர்ப் பண்ணது, அப்புறம் அதுல வந்து அந்த எக்ஸாம்பிள வச்சு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க பாருங்க. சூட்சும அம்சம் ஸ்தூல அம்சத்துடன் தொடர்புள்ளதாக அமைந்திருந்தாலும் அது ஸ்தூல அம்சத்துக்கு கட்டுப்பட்டது அன்று, அது கட்டுப்பட்டது இல்லைன்னு சொல்றாங்க இல்லையா. எனக்கு வந்து அது கட்டுப்பட்டிருக்கோன்னு தோணுது, அது ஏன் அந்த அந்த இதுக்கு அந்த காரணம் தெரிஞ்ச கட்டுப்பட்டிருக்கா இல்லையான்னு பாத்துக்கலாமா? ஓகே, இப்போ மங்களம்மா எந்த அதாவது நம்ம நம்ம மனசுல நினைக்கிற விஷயங்கள், அகம் வந்து சூட்சுமம், சைக்கலாஜிக்கல் வேர்ல்டு, சைக்கலாஜிக்கல் இமேஜ், இப்போ புறத்துல இருக்கிற ஒரு என்ன இருக்கோ அது வந்து பிசிக்கல் வேர்ல்டு, அதுதான் வந்து ஸ்தூலம் சாலிடான அந்த இது சொல்றாங்க. ஸோ இப்போ மங்களம் அம்மா இப்ப என் முன்னாடி இருக்கீங்க. ஓகே, இப்போ நான் வந்து உங்களை வந்து நான் வந்து ஒரு மைண்ட் மூலமா இன்டர்பிரேட் பண்ணி தானே இப்ப நான் புரிஞ்சுக்கிறது. இப்போ என்னுடைய மனசுல ஒரு கற்பனையில மங்களம் அம்மா வந்து பேஸ்கெட் பால் விளையாடுறாங்க. பேஸ்கெட் பால் விளையாடுறது கூட எப்படின்னா சூப்பரா டங்க் அடிச்சு கோல் போட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படி நான் என் மைண்ட்ல நான் யோசிக்கிறேன். ஓகே, இப்போ இது வந்து சூக்ஷ்மமான ஒரு இது, இந்த சூக்ஷ்மமா நம்ம வந்து வச்சிருக்கிற இமேஜ வந்து என்ன ஒரு இதுன்னா, நம்ம என்ன இஷ்டத்துக்கு வேணாலும் வளைச்சிக்கலாம் மாத்திக்கலாம்,
என்ன மங்களம் அம்மாவா என்ன வேணாலும் என்னால வந்து கற்பனையில வந்து பண்ண வைக்கிற மாதிரி இப்ப எனக்கு கற்பனை என்னால பண்ண முடியும் இல்லையா. இப்ப நீங்க பாஸ்கெட் பால் விளையாடுற மாதிரி நான் பண்றேன். இப்ப நான் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டனா கேட்கல, உங்களை வந்து அந்த சீன்ல போட்டுக்கலாமான்னு கேட்டனா கேட்கல, இது உங்களுக்கு விளையாட தெரியுமா அப்படின்னா தெரியல. உங்களுக்கு எப்படி பாஸ்கெட் பாலுக்கும் உங்களுக்கு சம்மந்தமே இல்லாம இருக்கும். ஆனா என்னோட மைண்ட்ல வந்து நான் அந்த கெப்பாசிட்டி இருக்கு உங்களை. ஸோ நம்ம சூக்ஷ்மமா ஒரு விஷயத்துக்கு வந்து ஸ்தூலமான விஷயம் கட்டுப்படுமா? ஸ்தூலமான விஷயத்துக்கு அதாவது இப்ப என்னோட கற்பனைக்கு அது உங்களோட பொறுங்க, இப்ப என்னோட கற்பனைக்கு நீங்க நிஜத்துல கட்டுப்படுவீங்களா? இப்ப நான் வந்து உங்களை பக்கத்துல இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப எங்க அம்மாவே நினைச்சு எங்க அம்மா இங்க இருக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்காக நான் ஃபீல் பண்ணலாம். பட் அவங்க இங்க இருப்பாங்களா? அதுக்கு வந்து நம்ம வந்து ஃப்ளைட்டு டிக்கெட் போடணும், அவங்களுக்கு அந்த டைம் தோது இருக்கணும், அவங்க வர நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் அங்க சொல்ல வர்றாங்க. இப்ப வெளியில உள்ள விஷயங்கள்லாம் மாறின பிறகுதான் நம்மளுக்கு வந்து உள்ளுக்குள்ள வந்து அந்த ஒரு விடிவோ தெளிவோ வர முடியும்ன்றது உண்மையா இருந்ததுன்னா அந்த அந்த மாதிரி நம்மளால வந்து எல்லா சமயமும் அப்படி கிடையாது. அப்படி இருந்ததுன்னா பிரச்சனையையும் நம்ம மன நிம்மதி அந்த மன தெளிவையும் வந்து பிரிக்கவே முடியாது இல்லையா. இப்ப வெளியில இருக்கிறதுக்கு இதுதான் இதோட இருக்குன்னா, ஆனா நம்ம சூக்ஷ்மமா வந்து நம்ம உள்ள விஷயத்துக்காக வேண்டி நம்ம நினைக்கிற மாதிரி வெளியில உள்ள இப்போ நமக்கு வந்து ஒரு புரிதல் இருக்குங்கிறதுனால வெளியில எல்லாம் வந்து மாறிடுமா? உடனே மாறணும்னு அவசியம் இல்ல, உடனே மாறணும். சோ நம்ம மனசுக்கு கட்டுப்பட்டு அல்லது நம்ம அந்த சூக்ஷ்மம் அப்படின்னா என்னன்னா சட்டலா நம்மளோட இமேஜினேஷன் வச்சுக்கோம், சிம்பிள் டேர்ம்ல கற்பனை. நம்மளுடைய கற்பனை கதாபாத்திரத்துக்கு உண்மையான கதாபாத்திரம் வந்து அவங்க கட்டுப்பட்டவங்களா? அவ்வளவுதான் அதுல கேள்வி. சரி கேக்கல மேடம். ஓகே, நம்ம கற்பனை கதாபாத்திரத்துக்கு உண்மையான கதாபாத்திரம். ஓகே, நான் ரிப்பீட் பண்றேன் பாருங்க. இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது. ஓகே, நம்ம கற்பனை கதாபாத்திரத்துக்கு உண்மையான கதாபாத்திரம் வந்து கட்டுப்பட்டவங்களா? இல்ல அதுதான் சூக்ஷ்மமான ஒரு இதுக்கு ஸ்தூலமான விஷயம் கட்டுப்பாடுறது கட்டுப்பாடா தேவையே இல்லை, கட்டுப்படாது. கட்டுப்படாது. ஆமா அப்படின்றீங்களா? இப்போ நீங்க அந்த தியரிட்டிக்கலா விட்டுருங்க, உங்களோட இப்போ அந்த ஒரு டவுட் வந்ததுனால என்ன அந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்க முடியலங்கிறத சொல்லுங்க. அது என்ன புரிஞ்சுக்க முடியலன்னா, எனக்கு அந்த நடுவுல அந்த எக்ஸாம்பிள் வச்சு அந்த நடுவுல ஒரு ஸ்டெப் எனக்கு என்ன ஸ்டெப்னு எனக்கு புரியல மேடம். இப்ப அந்த குழந்தைங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணது, அப்புறமா பண்ணலன்னா அப்ப ஒரு காரணம் இருந்தது, அதனால அது அந்த மனக்கொதிப்பு அடங்குச்சு இல்லைங்களா. அவங்க அம்மா ஏதோ ஆயிட்டாங்க, அதனால அந்த காரணம் இருந்ததுனால மனக்கொதிப்பு அடைஞ்சிச்சு. அந்த காரணம் அப்ப அந்த காரணங்கிறது ஒரு ஸ்டெப் இருக்கு, அந்த ஸ்டெப் என்னன்னு எனக்கு புரியலங்க. அது புரியல. ஓகே, ஸோ நீங்க பியூட்டிஃபுல்லா ஒரு விஷயத்தான் சொல்லதான் ட்ரை பண்றீங்க, கேட்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, நீங்க என்னன்னா இப்ப எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அந்த கதை, அந்த ரெண்டு பசங்களோட அப்பா போவாங்க ட்ரெயின்ல போகும்போது அந்த பசங்க ரொம்ப நாட்டியா தொந்தரவு பண்ணிட்டே இருப்பாங்க பேசஞ்சர்ஸை. அப்ப வந்து அப்படியே போட்டு அடிச்சிடலாமான்ற கோபத்துல இருக்கும்போது அப்ப அவங்க அப்பா அந்த அப்பா சொல்வாரு, சி நாங்களே வந்து எங்க ஒய்ஃப் பாடி இறந்து போயிட்டாங்க ஒரு டூருக்கு போயிருந்தப்ப, அந்த பாடி கலெக்ட் பண்ணதான் போயிட்டு இருக்கோம், பசங்களை வீட்டுல விட்டுட்டு வர முடியாது, இன்னுமே அந்த பசங்களுக்கு அது தெரியாது. ஸோ இந்த எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு தன்னுடைய நிலைமைய சொல்லி அவர் அங்க அங்க வந்து இங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்ன, அந்த உண்மை தெரிஞ்ச பிறகு அவங்களுக்கு அந்த மனமாற்றம் வருது அந்த பேசஞ்சர்ஸ்க்கு. உங்களுக்கு கேக்குதாமா? என்னன்னா இப்போ அந்த ரெண்டு பசங்க பண்ற தொல்லை மாறிடுச்சானா? கிடையாது, அந்த பசங்க பண்றது தானே தொல்லையா இருந்தது, அதுதான் ஸ்தூலம். அவங்கதான் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க நாட்டியா, அது வந்து பிஹேவியர் எல்லாம் மாறல, அவங்க பிஹேவியர் மாறல. ஆனா இப்ப வந்து அவங்களுக்கு புது ஒரு தகவல் கிடைக்குது, எதுக்காக இவங்க போய்கிட்டு இருக்காங்கிற ஒரு தகவல் கிடைக்கும் பொழுது டக்குன்னு அவங்களுக்கு அது மாறிடுது. இப்பயும் அந்த பசங்க டார்ச்சர் பண்றாங்க,
அதே பிஹேவியர் தான், ஸ்தூலமான விஷயம் மாறல. ஆனா இவங்க மனசுல அந்த சூட்சுமமா அதை புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா, அந்த அணுகுமுறை வந்து டக்குன்னு மாறிடுது. அப்போ ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த அந்த ஓ இந்த நிலைமையில இருக்காங்கங்கிற அந்த ஒரு அடிஷனல், நீங்க சொல்றது கரெக்ட், அந்த நடுவுல வந்து ஒண்ணு நடக்குது இல்லையா, அதுதான் நம்ம வந்து அந்த அந்த புரிதல் இப்ப சொல்றோம். கேக்கலையா? இல்ல கேக்குது, ஆடியோ கேக்குது, என்னன்னு தெரியல, டிஸ்டர்ப் ஆகுது, அப்படியே லாக் ஆகுது. ஓகே இப்ப ஓகே. சோ நம்ம ஸ்தூலமும், அதாவது ஸ்தூலமான அந்த விஷயம் வந்து மாறலைங்கிறதுக்கு, மாறணுங்கிறதுக்கு முன்னாடியே இவங்க மைண்ட்ல ஒரு அமைதி வந்துருது. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு வந்து ஒரு அனுதாபம் கூட வருது அந்த பசங்க மேல, என்ன ஹெல்ப் வேணும்னா கூட சொல்லுங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லி அந்த தொந்தரவையும் ஏத்துக்கிறாங்க. பிளஸ் அவங்க ஒரு வேற மாதிரி மைண்ட் செட்டே ஷிஃப்ட் ஆயிடுது. அப்போ அந்த ஸ்தூலமான அந்த விஷயம் மாறுறதுக்கு முன்னாடியே இந்த இவங்களுக்குள்ள அந்த மாற்றம் நடக்குது. இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதா? ஆமா ஓகே, புரியுது. உங்களோட கேள்வி என்னன்னா, இப்ப இந்த நடுவுல ஒண்ணு இருக்குல்ல, அப்போ எனக்கு அது காரணம் புரிஞ்சதுன்னா தானே அது மாறும். இப்ப எல்லா சமயமும் அந்த மாதிரி இல்ல இல்ல, அப்ப எப்படி நான் என்னைய நான் மாத்திக்கிறது அப்படிங்கிறது தான் உங்களோட. இப்போ அவன் அடிச்சவன் வந்து பைத்தியம் தெரிஞ்ச பிறகு ஆமா நமக்கு பரிதாபம் வருது, ஆனா அவன் பைத்தியம் இல்ல இல்ல, அப்ப நான் அதை எப்படி நான் அப்படி எடுத்துக்கிறதுன்னா, இந்த இடத்துல வந்து நம்ம வந்து அந்த இடத்துல ஒரு மிகைப்படுத்தி அந்த ஸ்தூலமான ஒரு விஷயம் இது, சூட்சுமமான விஷயம் இது, இது மாறினாதான் இது மாறணுங்கிற கனெக்ஷன் இருக்கா, இல்ல இது மாறாமலே நம்ம புரிஞ்சுக்க கூடிய ஒரு ஒரு கெப்பாசிட்டி, அதாவது ஒரு அந்த இடத்துல வந்து அதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கான்னு பாக்குறதுக்காக இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஓகே ஓகே. இன் அதர் வேர்ட்ஸ் இது ஒரு அக்செப்டன்ஸ் அப்படின்னு கூட எடுத்துக்கோ. அந்த முன்னாடி இருந்த சூழ்நிலை நாங்கள் அக்செப்ட் பண்ணல, இப்ப நடந்த சூழ்நிலையை அக்செப்ட் பண்ணிட்டோம், அதனால மனசு அமைதியாது. எப்படி ஒரு இடத்துல மேடம் அக்செப்டன்ஸ்? ஓகே, அது அது அதுக்கு வர அது அக்செப்டன்ஸ் கூட இல்ல, அதாவது நமக்கு என்னவோ ஒண்ணு நடக்குது நடுவுல, அப்புறம்தான் நம்ம வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா. சோ அங்கதான் வந்து அவங்க அவங்களோட கேள்வி இருக்கு. சோ ஃபர்ஸ்ட்மா அந்த எக்ஸாம்பிளோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து என்னன்னா, முதல்ல வந்து ஸ்தூலமும் இப்ப வெளியில ஒரு இது சால்வ் ஆன பிறகுதான் நம்மளுக்கு மனசு செட்டில் ஆகும் அப்படிங்கறதா நம்மளுடைய நம்ம நம்பிக்கை, அல்லது நம்ம அப்படிதான் தெரிஞ்சு வச்சிருக்கோம். பட் வெளியில சால்வ் ஆகலைன்னா கூட மனசுக்கா அந்த புரிதல் ஏற்பட்டுச்சுன்னா சால்வ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கறத காட்டுறதுதான் அந்த உதாரணம். அது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா? அது நல்லா புரிஞ்சுது. அவ்வளவுதான் அந்த இடத்துல. இப்போ அந்த நடுவுல அந்த புரிதல் வந்தாதான் அது சால்வ் ஆகும், இல்லைன்னா தான் நம்ம எல்லாருக்குமே எப்பயுமே புரிஞ்சிருக்குமே, அக்செப்ட் ஆயிருக்குமே. சோ பட் ஃபர்ஸ்ட் வந்து அது ஐயா வந்து அப்படி டீலிங் பண்றாங்க, ஒன்னொன்னா அப்படி பிரிச்சு ஒன்னொன்னதையா பிரிச்சுட்டோம்னா அப்புறம் கனெக்ட் பண்றது ஈஸியில. சோ முதல்ல வந்து வெளியில சரியானாதான் உள்ள சரியாகும்னு நினைச்சிட்டு இருக்கோம், அது கரெக்டா, அது அது சரியான ஒரு இதுவா இல்லையே, வெளியில சரியாகலைனாலும் சம்டைம்ஸ் உள்ள சரியாகுது இல்ல, அதுக்கு சாத்தியம் இருக்கு, சாத்திய கூறு, அதுதான் அந்த தேடின வார்த்தை, அதுக்கு சாத்தியம் இருக்கு, பாசிபிலிட்டி இருக்கு. சோ பட் கரெக்ட், நீங்க சொன்ன மாதிரி நடுவுல அந்த ஒரு புரிதல் வந்தாதான் அந்த இது வருது. ஓகே, பட் அந்த சாத்திய கூறு இருக்குங்கிறத காமிக்கிறதுக்கு தான் அந்த உதாரணம். ஓகே, நம்ம இப்போ நம்மளுடைய ஒரு இதுல என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம புரிதல்ல இந்த பாசிபிலிட்டி வந்து ஓகே, இப்ப வெளியில பிரச்சனை சரியாகலைனாலும் உள்ளுக்குள்ள நம்ம வந்து அதுல இருந்து விடுதலையா நம்ம ஃப்ரீயா இருக்க முடியுங்கிற சாத்தியக்கூறு இருக்குங்கிறதுக்கு இப்ப ஓபன் அப் ஆயிட்டோமா? அங்கதான் ஐயப்பன் வர்றாங்க முதல்ல. ஓகே, இப்போ என்ன புரிதல் நடக்கணும், என்ன விஷயம் அந்த உள்ள போட்டா நம்மளுக்கு அந்த புரிதல் நடக்குங்கும் பொழுது அந்த ஒரு உண்மை தெரியணும் இல்லையா. அதுதான் நம்ம இப்போ அனுபவம் வரும் பொழுதோ எதுவோடையோ ஏன் கட்டி பொருள்றோம் அப்படின்னா, நம்ம வந்து நாம வேற அது வேறன்னு நினைக்கிறோம், அல்லது அது நிரந்தரமா இருக்குன்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை, அது ஒரு நிழல் அம்சம் தான், அந்த அனுபவமா தான் நம்ம இருக்கோம், அதுவுமே நொடியில வந்து மறையக்கூடியது. இப்போ அந்த ஃபேக்ட் உள்ள போடுறாங்க, ஐயா அந்த அம்மா இறந்து போச்சுன்னு சொன்ன பிறகுதானே அந்த ஷிஃப்ட் வந்துச்சு, அந்த நடுவுல ஒரு ஸ்டெப் இருக்கு இல்லையா, அதுதான் இங்க என்னன்னா அந்த உண்மைய சொல்றாங்க. இதுதான் உண்மை என்னன்னா,
சி இல்லாத ஒண்ணுக்கு நம்ம வந்து நம்ம வந்து அதை சரி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுக்கு கேரக்டர் இப்படி இருக்கு, நம்ம மனசு நல்ல இமோஷன் வரல வரலன்னு அதை தொடச்சு தொடச்சு சுத்தம் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆக்சுவலா என்னன்னா உள்ளிருந்து ஏதோ ஒண்ணு வருது, அதனால இந்த ஒரு உணர்வு வருது. அது வந்து போகும் பொழுதுதான் நமக்கு தெரியுது. அப்போ நாம அதை சரி பண்றதுக்கு தேவை இருக்கா அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு அந்த இடத்துல ஒரு அந்த உண்மையினுடைய ஒரு இதுவா வந்து சொல்றாங்க. அப்போ நம்ம அதை யோசிச்சு புரிஞ்சுக்கும் பொழுது இப்ப அந்த நடுவுல உள்ள அந்த புரிதல் அந்த கேப்ல அது வரும் பொழுது, ஆமா இல்ல அது நாமளா கொண்டு வரல, அதுவே போய்கிட்டு இருக்காம இப்ப நம்ம அது போயிட்டு இருக்கும் போது நம்ம அது மேல பங்களிப்பு கொடுக்கல, கான்சியஸா அதை கான்ட்ரிபியூட் பண்ணலன்னா எனிவே அது போயிடுது, அடுத்த ஒண்ணு வந்துருது, அடுத்த ஒரு விஷயத்த மனசு பிடிச்சிக்குது. அப்போ அது கரெக்ட் தானே அப்படிங்கும் பொழுது நம்ம என்ன ஆயிடுறோம், நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம அந்த பாசிபிலிட்டியில இருக்கோம், நம்ம மனசு வந்து ஃப்ரீ ஆக முடியும். சோ இப்போ அது கன்ஃபார்ம் ஆயிடுது. ஆமா ரேமண்ட் கேக்கலையா? கேக்குது, ஆடியோ கேக்குது. சொல்றாங்க மங்களம்மா, இன்னைக்கு உங்களுக்கு நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், அதுதான் வந்து ஷோ போயிட்டு இருக்கு. சும்மா சொல்றேன், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, மேபி சம் இன்டர்நெட் கனெக்ஷன். ஓகே, நீங்க அப்புறமா ரெக்கார்டிங் போட்டு பாருங்க, வேற யாருக்காவது அது உங்களுக்கு அது கம்யூனிகேட் ஆச்சு, அதாவது நீங்க சொல்றது கரெக்ட். நடுவுல அந்த லாஜிக்லாம் எனக்கு அது புரிஞ்சாதானே நான் அந்த மாதிரி அது அது வருது, அந்த மைண்ட் செட் ஷிஃப்ட் வருது, சும்மா வரல. அப்போ அது கரெக்ட், அதுதான் வந்து நம்ம வந்து முதல்ல அந்த பாசிபிலிட்டிக்கு ஓப்பன் அப் ஆகிறோம், அதுக்கப்புறம் தான் இந்த புரிதல் உள்வாங்கும் பொழுதுதான் அதுதான் வந்து இப்ப அந்த அம்மா இல்லைங்கிற ஒரு இது மாதிரி நமக்கு வந்து ஓ மனசுங்கிறதே ஒரு ஒரு நிழலா, சரி ஓகே அப்படின்னு ரிலாக்ஸ் ஆகிறோம்ல. இப்போ பிரச்சனை மாறிடுச்சா? பிரச்சனை மாறல, அந்த பசங்களோட பிஹேவியர் டார்ச்சரான பிஹேவியர் மாறல. இப்ப நம்மளோட பிரச்சனையும் வெளியில உள்ள பிரச்சனையும் மாறல, ஆனா இப்ப இந்த விஷயம் உள்ள போட்ட பிறகு ஆமால நம்ம எதுக்கு இப்படி தேவையில்லாம நம்ம நம்ம கூடயே சண்டை போட்டுட்டு இருக்கோம் அப்படின்ட்டு வெளியில போய் நகர்ந்துடுறோம் இல்லையா? சோ நம்ம சைக்கலாஜிக்கலா உள்ள விஷயம் ரிசால்வ் ஆகுது, வெளியில பிரச்சனைகள் சால்வ் ஆ. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப உங்க வீட்டுல ஒரு உறவுலே ஒருத்தவங்க இருக்காங்க, கோபமா பேசுறாங்க, இப்ப அவங்களுடைய குணங்கள் மாறல, ஆனா உங்களுக்குள்ள ஒரு ஃப்ரீனஸ் வந்துருச்சு இல்ல? அது எதனால வருது? நடுவுல உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இப்படி இருந்தா இப்படித்தான் தெரியும், அந்த நிழலை நம்ம சரி பண்ண தேவையில்லை, நம்ம முடியறத பார்ப்போம், முடியாட்டி பாக்கல அப்படின்னு ஒரு ஷிஃப்ட் ஆயிடுது இல்லையா? என்னன்னு புரிஞ்சுக்கிறோம் இல்லையா, அந்த உள்ள ஒரு ஃபேக்ட போடுறாங்க இல்லையா, ஐயா அதுதான் அந்த அம்மா இல்ல அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லும் ஆகுது. ஸோ அது மாதிரி நம்ம எல்லாருமே மனசுனா ஏதோ ரொம்ப அந்த காம்ப்ளிகேட்டடா நினைச்சிட்டு இருக்கோம், மனசை பத்தின ஒரு விஷயத்தை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கோம். அப்போ அதை இப்படி திருப்பி வைக்கிறாங்க ஐயா, அந்த அந்த புரிதலுடைய உண்மை மூலமா ஓ இப்படிதான் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரிஞ்ச பிறகு ஆட்டோமேட்டிக்கா நம்ம ரிலாக்ஸ் ஆகிடும். ஆனா இப்போ சப்போஸ் அந்த பாசிபிலிட்டியே இல்லைன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஸ்தூலம் சரியானாதான் சூக்ஷமத்துல சரியாக முடியுங்கிறது இயற்கை நிதியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நேச்சுரல் லாவா இருந்தாங்க, இது சாத்தியம் இல்ல. ப்ளீஸ் பண்ணிக்கோங்க எல்லாரும். கேன் யூ ரேமண்ட் கொஞ்சம்? ஓகே. சோ இப்போ நம்மள வந்து உங்களுக்கு அது புரியுதாங்கம்மா, அதாவது நம்மளுக்கு வெளியில பிரச்சனைகள் மாறலைனாலும் உள்ளுக்குள்ள மாறுறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குங்கிறத முதல்ல நம்மளுக்கு சொல்லி நம்மள முதல்ல திறக்குறாங்க, ஓபன் அப் பண்றாங்க அந்த பாசிபிலிட்டிக்கு. அதுல ஓபன் அப் ஆனாதான் அடுத்து புரிதல் உள்ள வைக்க முடியும். முதல்ல வந்து அந்த 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 நிலம் வந்து சரியா ஒரு ஒரு பதத்துல இருந்தாதான் நம்ம விதைச்சா அது வளரும் இல்லையா? சோ நிறைய பேர் அதுவே சாத்தியம் இல்ல, வெளியில அவன் சரியானாதான், ஏன்னா அவன் தான் என் பிரச்சனைக்கு காரணம், அவன் சரியானாதான் நான் சரியா முடியும்னு நினைச்சுட்டே இருந்தோம்னா இந்த பயணத்துக்குள்ளே போக முடியாது. அவர் கிராஜுவலா நம்மள அப்படியே இந்த
அந்த ப்ரிப்பேர் பண்ணி ஓபன் அப் பண்ணி அந்த பாசிபிலிட்டிய காமிச்சு, லாஜிக்கலா அந்த பாசிபிலிட்டிய காமிச்சு, அதுக்கப்புறம் அந்த நடுவுல வர்ற அந்த ஃபேக்ட் தான் அந்த நாலேஜ், அந்த விஸ்டம் தான் அந்த புரிதல். ஓகே, அப்ப அந்த நடுவுல அது நடக்காதான் நம்மளுக்கு ஷிஃப்ட் ஆகும். அதுதான் நம்ம புரிதல் மூலமா நம்ம அதை வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ தியரட்டிக்கலா இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு நீங்க மேபி நெக்ஸ்ட் செஷன்ல கூட கேளுங்க எக்ஸாக்டா உங்களுடைய ஸ்தூலமான பிரச்சனை என்ன, அதை நீங்க எப்படி உள்வாங்கியிருக்கீங்க, நடுவுல என்ன மிஸ் ஆகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க, என்ன ஏன்னா நீங்க இன்னும் அது உங்களுக்கு அது உங்களால அதை கடக்க முடியலன்னு தோணுது. ஸோ உங்களால கடக்க முடியாததுக்கு என்னவோ அங்க நடக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா, அது என்னன்னு நீங்க வெளிப்படையா நம்ம சொன்னோம்னா ஈஸியா கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே மிஸ், ஓகே, பட் நீங்க கேக்குறது அதுதான். உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா? புரிஞ்சுது புரிஞ்சுது. ஓகே, இப்ப நம்ம எல்லா சமயத்திலயும் எல்லாரும் பைத்தியக்காரங்களா இருக்க மாட்டாங்க, எல்லா சிச்சுவேஷன்லயும் யாரோ ஒரு சோகமான எண்டிங்கா இருக்க தேவையில்லை. அது வந்து ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு உதாரணம் அந்த சீக்வன்ஸ புரிய வைக்கிறதுக்காக. ஓகே, சொல்லுங்க கிருப்பா. ஓகே, அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு எல்லாருக்கும் வந்து ஒரு நியூஸ் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஓகே, நான் வந்து சாட்ல ஒரு லிங்க் போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ ஐம் ஹாப்பி டு அனௌன்ஸ் வந்து யூடியூப் சேனல் பிரவாக கங்கை அப்படின்னு வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்க. ஸோ நீங்கள் வந்து அதில் வந்து ஒரு அப்பப்போ தோன்ற கருத்துக்களை ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஷேர் பண்ண ஆரம்பிக்கலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அதை சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் யுஆர் வெல்கம் டு சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட், அது அதெல்லாம் மற்றும் நம் உறவினரெல்லாம் அந்த மாதிரி ஒரு டைலாக் வரும்ல அந்த மாதிரி. ஸோ இப்போ இந்த இது வந்து மெயினாக வந்து எதுக்காக கிரியேட் பண்ண அப்படின்னா நம்ம இந்த புரிதல் மூலமா இந்த கோச்சிங் ரிலேட்டடான ப்ராசஸை கொண்டு போகிறதுக்கு மற்ற நிறைய பேருக்கு இது ரீச் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோட இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம அந்த ரெண்டு இன்டென்ஷன், ஒன்று நம்ம புரிதல் எல்லாருக்கும் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பேருக்கு அது போய் சேரணுமோ அதுக்கு நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்து வேலை செய்யணும், அந்த புரிதல் எல்லாருக்கும் கிடைக்கணும். அப்போ கிடைக்கும்போது அவங்கவுங்களுக்கே வந்து அந்த ஒரு ஒரு விடுதலை கிடைச்சிரும் அப்படிங்கிறது ஒரு ஒரு நோக்கம். அண்ட் ரெண்டாவது, இப்போ அந்த புரிதல் ஏற்பட்டு நம்ம சில விஷயங்கள் வந்து புறத்தில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் மிஸ் அலைன்டாக இருக்கிற விஷயங்களுக்கு ஒரு 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 எக்ஸ்ட்ரா ஒரு ஹெல்ப் மாதிரி, ஒரு எக்ஸ்ட்ரா படியோட ஒர்க் பண்ணுற மாதிரி உள்ளதுதான் இந்த கோச்சிங். ஸோ அந்த விஷயங்களுக்கு நம்ம வந்து ஒரு இன்னொரு ஒரு மென்டரோட ஒரு கோச்சோட ஒர்க் பண்ணும்போது அதுவுமே பெட்டராக இருக்கும். ஏன்னா நம்ம புரிதல் வந்த பிறகு நம்ம எல்லாருமே நம்மளுடைய வாழ்க்கை தரமாக இருக்கட்டும், நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், நம்மளுடைய ஹெல்த்தாக இருக்கட்டும், எல்லாமே வந்து கொஞ்சம் பெட்டர் பண்ணிட்டு நம்மளை நாமே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நம்மளை மாற்ற தேவையில்லை, நம்மளை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறோம். பட் புறத்தில் சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம கிளியர் அப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, இங்கே இப்போ 47 பேர் இருக்கோம்னா 47 பேர் முதல்ல கம்ப்ளீட்டாக ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அக்செப்டன்ஸ் அந்த ஒரு இடத்துல இருந்து விடுதலையான பிறகு நேச்சுரலாக அவங்க மூலமா அடுத்து அவங்கவுங்க சர்க்கிளில் வந்து அடுத்தவங்களுக்கு கிரியேட் பண்ணக்கூடிய இம்பேக்ட் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ அதுதான் இந்த பயணத்தினுடைய நோக்கம். ஸோ ஓகே, ஸோ பேக் டு கிருபா, சொல்லுங்க. டிஸ்ட்ரிபியூஷன் அதாவது வேண்டான்னு சொல்லலைன்னா, அதாவது இது வேணாம் அப்படின்னு சொல்லினா அதுல வந்து வெளியே வர முடியுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் வந்து அதை விட என்னன்னா, இப்போ சொல்லாம இருந்தா
அது வந்து அதை வந்து ஈஸியா பாஸ் பண்ண முடியுது. இப்போ ஒரு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அது வேண்டாம்னு நினைக்கல நினைக்காம இருந்தா அது தங்கச்சூடு மாதிரி பாஸ் ஆயிடுது. பட் ஆனா இப்ப துன்பத்துல எந்த பிரச்சனையும் இல்லைன்னா இப்ப வந்து இன்பத்துல வந்து தான் அதுதான் வந்து நிறைய முடக்கி போடுது அப்படின்னு நினைக்கிறேன். இதை விட அதுதான் வந்து ரொம்ப அதிக டவுன் பண்ணுது. இதை அதான் மேடம் அது என்ன பண்றதுன்னே புரியல. இப்ப துன்பம் இருந்தா கூட அதை வந்து அதுல இருந்து அது இது சரியில்லை ஏதோ ஒண்ணு பண்ணணும் ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு ஏதோ ஒண்ணு தோணுது. பட் இன்பத்துல இருந்துட்டா அதுலயே இருக்கும் ஏதாவது எது இதுல இருந்து வெளியே போகணும் எதுக்கு ஏன் பண்ணணும் அப்படின்னு வந்து தோன்றதே இல்லை. இதை விட்டு ஏன் நம்ம போகணும் அப்படின்னு இப்ப நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து அதாவது அதை பத்தி கேர் பண்ணிக்கிறதே இல்லை. எது எப்படின்னா ரெண்டு போகுது அப்படின்னு சொல்லி ஒரு சோம்பல் ஒரு சோம்பல் ஆயிடுறோம். அந்த மாதிரி ஒரு இல்லை ஒரு அடிக்ஷன் ஆயிடுறோம். அந்த மாதிரி போயிருது. இப்போ துன்பத்து இதுதான் அதை விட பெரிய இதை டார்ச்சராக இருக்கு மேடம். அது இப்போ நீங்க சொல்றது கரெக்ட். அதாவது துன்பத்துல இருந்து வெளியில வரணும்னு நினைக்கிறதுமே இன்பத்துக்கான ஒரு இதுதான். இப்போ ஆனா என்ன டிஃபரண்ட், ரெண்டுமே ஒண்ணுதான், ஆனா இந்த ரெண்டு மெக்கானிசத்திலையும் வேற மாதிரி செயல்படுது. இப்போ துன்பத்துல இருக்கும்போது நமக்கே தெரியாம அன்கான்சியஸா அதுல இருந்து வெளியே வரணுங்கிற ஒரு போராட்டமும் சேர்ந்து வந்துடும், அந்த சுமையும் சேர்ந்து வந்துடும். நம்ம என்னத்தையும் ஒண்ணு பண்ணுவோம், ஒண்ணு போராடுவோம் இல்ல வெளியில வருவோம் சரி பண்ணிக்கிறோம். நினைச்சே பயந்து சந்யாசம் போணுமானா கிடையாது. நமக்கு அது வேணும் இன்பம். இப்போ இன்பத்தை நோக்கி ஓடுறத வந்து தேவையில்லை. ஏன்னா இன்பத்தை நோக்கி ஓடாம இப்போ நேச்சுரலா ஒரு ஃப்ளோல நம்ம இப்ப நேச்சுரலா இருக்கோம், வெளியில போறோம், யாரோ ஒருத்தவங்க நண்பரை பாக்குறோம், நமக்கு ஒரு ஹாப்பியா இருக்கு அப்படின்னா அது அந்த ஃப்ளோவோட ஃப்ளோவா அந்த இன்பம் வரும் பொழுது நம்ம அதை வந்து வேண்டான்னு சொல்லலை, அதை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, அதே மாதிரி அது கொஞ்ச நேரம் வருது இருக்குது போகுதுங்கும் போது அடுத்ததுக்கு போயிடுறோம். இப்ப இங்கதான் அந்த பங்களிப்புங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். நாமளா பங்களிச்சு நம்ம நம்ம நம்மள நாம சந்தோஷமா வச்சுக்கணும் சந்தோஷமா வச்சுக்கணும்னு போக தேவையில்லை. அது தப்பு. ஏன்னா நாமள நம்ம சந்தோஷமா வச்சுக்கணுங்கிறது தான் எல்லாத்தோட ஆணிவேரான பிரச்சனையே. நமக்கு அந்த பொறுப்பு கிடையாது. இயற்கையா நம்மளுடைய அனுபவங்கள்ல வந்து ஒரு நல்ல அனுபவம் வருது, நம்ம நல்லா ஃபீல் பண்றோம், ஓகே அது இருக்கு. அடுத்து வந்து இப்போ தங்கச்சூடு இரும்பு சூடுங்கிறது வெறும் அந்த ஹீட் மட்டும், அதாவது அந்த ஹீட்டுங்கிறது வந்து அந்த அனுபவம் தான். ஓகே, சோ அது எதுவா இருந்தாலும் இப்ப நம்ம வந்து அது வேண்டான்னு சொல்லலை. இப்ப வந்து தங்கம் அது வந்து கண்டக்டே பண்ணாம இல்லை, அதாவது கண்டக்ட் இந்த சென்ஸ் என்ன வருதோ அது எல்லாத்தையுமே ஓகேன்னு நம்ம இது பண்ணும் பொழுது என்ன ஆகும்னா, இப்போ நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா டெலிபரேட்டா இன்பத்துக்காக வேண்டி நம்ம முதல்ல வந்து ஓடிட்டு இருக்கோம். டெலிபரேட்டானா என்னன்னா நாமளே விருப்பப்பட்டு எங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கோ எதெல்லாம் நமக்கு சந்தோஷமா கொடுக்குதோ அதுக்காக ஓடிட்டு இருக்கோம் இவ்வளவு நாள். இப்ப முதல்ல வந்து நீங்க அந்த நாமளா கான்சியஸா ஓடுறோம்ல அது நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அதை மட்டும் நிறுத்துங்க. அதுவும் உங்களால எப்ப கான்சியஸ் ஆகுதோ அப்ப அதை நிறுத்துங்க. ஓகே, இயற்கையா நீங்க அதுல இன்பமா எனக்கு டிவி பாக்குறது எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு வாக்கிங் போறது பிடிச்சிருக்கு, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது பிடிச்சிருக்கு, ஈவன் நீங்க தம் அடிக்கிறது கூட எனக்கு அது வந்து அதனாலதான் ஏதோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது அதை நம்ம நேரடியா அதை ஓவர் கம் பண்ணி எதிர்கொண்டு நம்ம வந்து வெல்ல முடியாது. அது வேணாம்னு சொல்ல முடியாது. ஏன்னா வேணாம்னு சொல்ல சொல்ல நம்ம அதை பெரிய ஆள் ஆக்கிட்டு இருக்கோம். அது ரொம்ப பெரிய எதிரி ஆயிடுது.
யா ஸோ நீங்க அதை வந்து இன்டெரக்டா தான் வந்து ஹேண்டில் பண்ணணும். நீங்க ஐயாவினுடைய அடிக்ஷன் ரிலேட்டடான வீடியோஸ் நீங்க பாருங்க, நம்ம செப்பரேட்டா கூட அது ஒரு டாபிக் எடுப்போம். பட் இதனுடைய மெக்கானிசம் இப்படிதான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி இதை அப்ரோச் பண்ணணும்னா, முதல்ல நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். அதாவது இப்ப நீங்க ஏதோ ஒரு பழக்கம் நீங்க என்னன்னு சொல்ல வரல, ஏதோ ஒன்று, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஸ்க்ரோலிங்கோ இதுவோ ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க சோசியல் மீடியா. ஸோ நாமளா டெலிபரேட்டா அதை தேட தேவையில்லை அப்படிங்கறது முதல்ல நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். அந்த முடிவு நானா கூட தேர்றதில்ல. இப்ப போன் எடுத்தனா தானாவே கை போகுது, இன்ஸ்டாகிராம் எடுத்து டக்கு டக்கு ரீல்ஸ் ஓடிட்டே இருக்கு. இல்ல நீங்க அன்கான்சியஸா பண்ற வரைக்கும் நான் அதை சொல்லல. முதல்ல அந்த ஹாபிட் வந்து நம்மளுக்கு அது வேண்டாம், அது வேணுமா வேண்டாமா? முதல்ல அது வேண்டாம் தான் மேடம். அதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க, நீங்க அந்த முடிவு மட்டும் எடுங்க. நீங்க உங்களை மீறி நீங்க போன் எடுக்கிறீங்க, எல்லாத்தையும் பாக்குறீங்க, பண்றீங்க, அதுக்கு இன்னும் போகாதீங்க. முதல்ல வந்து ஹவு டுங்கிறதுக்கு போகாதீங்க. முதல்ல முதல்ல என்ன எனக்கு இது வேணுமா வேண்டாமா, முதல்ல ஒரு டிசிஷன் எடுங்க. நீங்களா முடிவு எடுத்துட்டு ஓகே இது வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, முடிவு எடுத்ததுனால உடனே அந்த ஆக்ஷன்லாம் நிக்காது. பட் முடிவே எடுக்கலன்னா உங்களுக்கு மாறினாலும் அது மாறாது. ஸோ முதல்ல உங்களுக்கு அது தெரியணும், உங்களுக்கு அது வேணுமா வேண்டாமா, அது உங்களுடைய முடிவு. ஓகே, முதல்ல இது வேண்டாம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க கான்சியஸா, இப்ப நீங்க உங்களுக்கே தெரியாம போன் எடுத்துட்டு ஒரு 2 மணி நேரம் இருக்கீங்க, அதெல்லாம் அன்கான்சியஸ் கணக்கு, அது உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. பட் எப்போ உங்களுக்கு யாவது ஓ நம்ம ரொம்ப நேரம் அதுல இருந்துட்டோம்லன்னு உங்களுக்கு எப்ப தோணுதோ அப்ப அதை போட்டுருங்க, டிராப் பண்ணுங்க. அதுக்கு மேல பங்களிப்பு கொடுக்காதீங்க. அப்போ அந்த 2 hours அன்கான்சியஸா இருக்கிற ஒரு ஹேபிட் வந்து ஒரு 1.5 hours ஆகலாம், அப்புறம் 1 hour ஆகலாம். அதுக்கு திருப்பி கில்ட்டியா ஃபீல் பண்ண தேவையில்லை. ஓ நான் இன்னைக்கே நான் மாறுறேன், அது பண்றேன், இது பண்றேன், அந்த மாதிரிலாம் இருக்க தேவையில்லை. ஸோ நேச்சுரலா அதுல இருந்து போக 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 நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அது ஷிஃப்ட் ஆகும். ஸோ டைரக்டா அது கூட மோதி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். அது ரொம்ப பெரிய ஒரு இதுதான், அதாவது துன்பம் தான் பெரிய பிரச்சனை அப்படின்னு நினைச்சிருந்தா போட்டு வெளியில வரணும்னு நினைக்கிறது கூட என்ன கிருபா, திருப்பியும் நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே. அதனால யாருமே அதுல இருந்து தப்பிக்க முடியாது. அதனாலதான் அது வரும்போது சும்மா இருங்க. இப்போ நீங்க அதுல இருந்து விடுபடணுங்கிறது உங்களோட குறிக்கோளா வச்சுக்காம, இப்போ 2 hours நீங்க சோசியல் மீடியால இருக்கிறத வந்து நீங்க 1 hour சோசியல் மீடியால பண்றதும், 1 hour வந்து உங்களுக்கு ஏதாவது உருப்படியா ஒரு வேலை இருக்கு அதை பண்ணுவேங்கிற மாதிரி நீங்க டைரக்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே, ஒண்ணுமே இல்ல, சும்மா வாக்கிங் போங்க, வாட் எவர் உங்களுக்கு புரியுது. அதாவது இது நல்லா இல்லையே, இது சரியாகணும்னு நினைக்கிறது கூட நீங்க திருப்பி அகத்துல தான் இருக்கீங்க. ஆமா ஆமா. சோ இந்த ஸ்க்ரோலிங் ஹாபிட் எல்லாமே அன்கான்சியஸா இருக்கு. நீங்க அதுல இருந்து வெளியில வரணும்னு நினைக்கிறதும் உங்களை நீங்க இது பண்றதுதான். சோ அதை விட்டுட்டு நீங்க அது அது அதோட வேலையை பார்க்கட்டும், உங்களை மைக்கே வச்சிருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ். அது வேண்டான்னு ஒரு முடிவு எடுத்தாச்சு, அது இப்படிதான் இருக்கு. சோ இப்ப இந்த 2 hoursல வந்து மேபி 1/2 hour வேற அதுலயாவது உங்களால டிவியேட் பண்ண முடிஞ்சா அதை பண்ணிடுங்க. அங்க உங்களோட பங்களிப்பு, அப்பதான் அந்த மசில் வந்து டெவலப் ஆகும். போராட்டமே தேவையில்லை. நம்மளுக்கே தெரியாம மத்தபடி இன்பத்தையே எதிர்த்து இன்பமே வேண்டான்னு இருக்கும் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. எல்லாமே ஸ்போர்ட்டிவா வந்துரும். அது அந்த நீங்க அதுல உள்ள ஃப்ரீ ஆக ஆக நீங்க போராடாம இருக்க இருக்க நோ பிக் டீல், இதுவும் ஓகே அதுவும் ஓகேன்னு நம்ம ஓகே கொடுக்க தேவையில்லை. அதுவே அடுத்தடுத்து அடுத்தடுத்து மாறிட்டே இருக்கு. ஸோ நம்ம செயலுக்கு மட்டும் நீங்க ஃபோக்கஸை ஷிஃப்ட் பண்ணிருங்க, உங்க அட்டென்ஷனை அங்க ஷிஃப்ட் பண்ணிருங்க. செயல் அந்த அட்டென்ஷனை ஷிஃப்ட் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த டைம் எல்லாமே அதுல அப்படியே ஃபாலோ த்ரூ போகும். ஓகே, நெக்ஸ்ட் வீக் சொல்றேன். சரி மேம், கண்டிப்பா. தேங்க்ஸ். ஓகே ஓகே. எனிபடி எல்ஸ் ஷேர் பண்றீங்களா?
இல்ல ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்கா நம்ம டிஸ்கஸ் பண்ணதுல? ஓகே, ஸோ நான் இன்னைக்கு ஆல்மோஸ்ட் டைம் ஆயிடுச்சு, பட் நான் வந்து ஷார்ட்டாக வந்து இன்னைக்கு உள்ளதை சொல்கிறேன். அண்ட் தென் நம்ம இப்போ ஏதோ புதுசாக சொல்லலை, எல்லாமே வந்து நம்மளோட ஒரு தெரிஞ்ச விஷயத்த வேற வேற ஆங்கிள்லேருந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ ஹோல்ட் ஆன். இப்போ நமக்கு இன்னைக்கான வார்த்தை வந்து இன்டர்பிரிட்டேஷன். நம்ம சண்டே இன்னைக்கு அந்த ஒரு ஃபீச்சர் ஃபிலிம்லாம் போடுவாங்க, இது கொஞ்சம் பழைய ஆளுங்களுக்கு தெரியும். இப்போதான் நம்ம எல்லா சேனல்லையும் என்ன மூவி வேணாலும் பார்க்கலாம். அதெல்லாம் முதல்லலாம் வந்து அந்த சண்டே அன்னைக்கு ஒரு மத்தியானம் வந்து ஒரு மூவி வரும், அதில் எப்பயாவது தமிழ் மூவி வரும், அதை உட்காந்து பார்க்கலாங்கும் போது அந்த ஒரு மணிக்கு வந்து அந்த அந்த காது கேட்காதவங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு இன்டர்பிரிட்டர் அந்த நியூஸ் வரும். அப்போ அந்த இன்டர்பிரிட்டேஷன் இப்படி அவங்களோட அந்த சைன் லாங்குவேஜில் சொல்லுவாங்க. இப்போ இதே இது வேற கண்ட்ரிலேருந்து யாராவது ஒரு லீடர் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க அவங்க பாஷையில பேசுவாங்க, அதை நம்மளுக்கு வந்து மொழிபெயர்த்து ஒருத்தவங்க சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்து அதாவது டிரான்ஸ்லேஷன்னா மொழிபெயர்த்தல், இன்டர்பிரிட்டேஷன்னா அதை எப்படி அர்த்தமாக்கி நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறது தான் வந்து இன்டர்பிரிட்டேஷன். தமிழ்ல வந்து பொருளாக்கம், நம்ம அந்த அதை வந்து எப்படி உள்வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த இந்த வார்த்தையினுடைய பொருள். இப்போ இன்டர்பிரிட்டேஷன் அப்படின்னா இப்போ ஒரே படத்தை நம்ம பார்க்குறோம், ஒரே கதையை நம்ம கேட்குறோம், நான் ஒரு விதமாக அதை வந்து இன்டர்பிரிட் பண்ணிக்கலாம், நான் ஒரு விதமாக புரிஞ்சுக்குவேன், ரேமண்ட் ஒரு விதமாக புரிஞ்சுக்குவாரு, மங்களம் அம்மா ஒரு விதமாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்குவோம். ஸோ நமக்கு நம்ம எப்படி அதை இன்டர்பிரிட் பண்ணிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அது வந்து நம்மளுக்கு நம்மளால ரிலேட் பண்ண முடியும். அதை நாம எப்படி ரிலேட் பண்றோமோ அந்த மாதிரிதான் அது நம்ம உள்வாங்க முடியும். நம்ம எப்படி உள்வாங்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் அது நம்மளுக்கு வேலை செய்யும் இல்லையா. அது இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம்னா, ஒரு வில்லன் வந்து பயங்கர கர்ண கொடூரமா நடிக்கிறாரு அப்படின்னா ஓகே, நம்ம அதை வந்து பார்க்குறோம், அந்த சீனில் பார்க்குறோம், இது பண்ணுறோம், பட்டு அப்படியே உள்ளார்ந்து எடுத்துக்கல, நான் வந்து அதை அப்படியே எடுத்துக்கல, ஸோ எனக்கு வந்து அது ஒன்றும் பண்ணாது. இப்போ வேற யாராவது அந்த ஒரு சிமிலர் சுச்சுவேஷன்லையோ எதுலையோ அந்த மாதிரி இருந்திருக்காங்க அப்படின்னா அந்த வில்லன் பண்ணக்கூடிய அந்த ஒரு தகாத செயல் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ட்ரிகர் ஆகும். அப்போ அவங்க அவங்க வந்து அந்த அந்த இன்டர்பிரட் பண்ணிக்கும் பொழுது அது வந்து ரொம்ப ஹெவியாக ஸ்ட்ராங்காக அவங்களோட இன்டர்பிரிட்டேஷனே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஹெவினஸை கொடுத்துரும், ஒரு சுமையாட்டம் வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அதுக்கப்புறம். ஸோ இப்போ நம்ம பார்க்குற சீன் ஒன்று தான் வெளியில், ஆனால் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இன்டர்பிரட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது உங்களுக்கு ரிலேட் பண்ண முடியுதா? யாராவது ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்க, அதாவது என்ன எந்த இடத்துல இது வந்து உங்களுக்கு ரிலேட் ஆகுது அப்படிங்கிறது. ரொம்ப ஒரு சாதாரண ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம், இப்போ நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போறோம், எல்லாரையும் வந்து வாங்க அப்படின்னு வெல்கம் பண்றாங்க. இப்ப நம்ம போகும்போது அவங்க வந்து நம்ம கண்டுக்கல, அவங்க ஏதோ வேலையா இருக்காங்க அல்லது என்னவோ ஒண்ணு, பட் நம்மளை வாங்க அப்படின்லாம் கூப்பிட்டு உபசரிச்சு ஒரு இது பண்ணல. இப்ப நம்மளை யாராவது நல்லா வெல்கம் பண்ணி ரிசீவ் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு நமக்கும் அங்க இருக்க பிடிக்கும், அங்க வந்து ஒரு எல்லாமே வந்து ஒரு சகஜமா இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, நமக்கு விருப்பமா இருக்கும். இப்ப நம்ம அங்க போறோம், அவங்க முகம் கொடுத்து கூட பேசல, நம்மள வரவேற்கல, வாங்கன்னு கேட்கல, உபசரிக்கல, ஒண்ணுமே பண்ணல, அப்படியே அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துருக்காங்கும் போது உடனே நம்மளுக்கு என்ன தோணும்? ஒவ்வொருத்தருக்கும் ஒண்ணு தோணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம போறோம், ஓ அவங்க வந்து ரொம்ப பிஸியா இருக்காங்க வேலையில, ஏன்னா கல்யாண வீட்டுக்காரவங்க அப்படின்னா அவங்க பிஸியா இருக்காங்க, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு இது நம்ம வீடு தானே, நம்மள யாரு வரவேற்கணும், இது பண்ணும் அதுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு கேஷுவலா உள்ள போய் ரிலாக்ஸ்டா இருக்கலாம். இப்போ
வேற யாராவது எடுத்துக்கும் போது அவங்க வந்து என்ன நினைக்கலாம்னா, அவனை பார்க்கவே இல்லை, மதிக்கவே இல்லை. அப்ப நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கணும், நம்ம இந்த கல்யாணத்துக்கு வந்தே இருக்க தேவையில்லை, எனக்கு முதல்லே தெரியும், நம்ம வந்தே இருக்க தேவையில்லை அப்படின்னு அவங்க எடுத்துக்கலாம். இப்போ இன்னொருத்தவங்க எப்படி எடுத்துக்கலாம்னா, பணம் இருந்தா நம்மள வந்து நல்லா வெல்கம் பண்ணிருப்பாங்க, நம்ம கையில நிறைய காசு இருக்கு, சொத்து இருக்குன்னா நம்ம நமக்கு மரியாதையே வேற. இப்ப நம்ம கிட்ட அந்த மாதிரி இல்லாததுனாலதான் நம்ம வந்து இங்க வந்து வெல்கம் பண்ணல. அப்போ என்கிட்ட அந்த மாதிரி ஒரு சொத்தோ பணமோ இல்லை, அப்ப அதனாலதான் இவன் வந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்க அப்படின்னு அவங்க ஒரு பொருள் எடுத்துக்கிறாங்க, ஒரு இன்டர்பிரிட்டேஷன் வச்சுக்கிறாங்க. இப்போ இன்னொருத்தவங்க வர்றாங்க, அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஓகே வந்திருக்கோம், இவங்க நம்மளை வாங்கன்னு கேட்கல, எனக்கும் ஒன்றும் பெரிய இது இல்லை, அவரு நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வந்திருக்காரு, நாம திருப்பி ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு போவோம் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்றாரு, கூப்பிடல எதையும் மதிக்கல, அவர் பாட்டுக்கு போயிட்டு போயிட்டு இருக்காங்க. ரொம்ப நம்ம வீடு அப்படி இப்படின்னு அவரையும் புரிஞ்சுக்கல, இவரை பத்தியும் தப்பா எடுத்துக்கல, சாதாரணமா ஓகேவோ வாட் எவர் இட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிடுறாரு. வந்தாச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் கலந்துக்கிறான். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்டர்பிரிட்டேஷன் நடக்குது உள்ள, எப்படி இன்டர்பிரேட் பண்றோமோ அந்த விதத்துலதான் வந்து நம்ம நம்ம அதுக்கு அடுத்தான செயல், நம்ம பிஹேவியர் எல்லாமே இருக்கும், நம்மளுடைய ஆக்ஷன் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ இந்த இன்டர்பிரிட்டேஷன் அப்படிங்கிறத நீங்க எங்க வந்து நீங்க ப்ராக்டிக்கலா வந்து ஃபீல் பண்ணியிருக்கீங்க, இது கூட உங்களோட ரிலேட் பண்ண முடியுதா? ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிட்டு நீங்க ஷேர் பண்ணலாம். கிருஷ்ணன் சொல்லுங்க. மேடம் கேக்குதுங்களா? கேக்குது சொல்லுங்க. மேடம், எங்க ரிலேஷன் ஒருத்தர் வந்து படுத்த படுக்கையா இருந்தாருங்க, நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையோ ஒரு வாரம் இருந்தாரு. அப்புறம் அவரு இறந்ததை பார்த்து எல்லாருமே அழுதாங்க. ஆனா நான் மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டு தன்னால் கஷ்டப்படப்பட்டு இருந்தாரு, இப்ப நல்லபடியா போய் சேர்ந்துட்டாரு அப்படிங்கிற நம்ம மனசுல வந்து ஒரு உள்ளுக்குள்ள கவலை இல்லைன்னு வைங்கிறார். நாம அர்த்தப்படுத்திக்கிறது தான் நம்மளுக்கு கவலையோ துக்கத்தையோ கொடுக்குது. கரெக்ட். சோ இப்போ சொல்லுங்க. அதாவதுங்க, அவர் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு படுத்த படுக்கையே இருக்கிறதுக்கு சீக்கிரமாக இறைவன் எடுத்துட்டாரு, அது நன்மைத்தான். நாம் வந்து அர்த்தப்படுத்திட்டுனா நான் கொஞ்சம் சமாதானம் ஆயிட்டேங்க. இதே மற்ற வந்து ஒரு இறப்பை வந்து பெருசா நினைக்கல துக்கமா துக்கப்படுத்துறாங்க. கரெக்ட். இப்போ இவங்க ஒரு அழகான ஒரு யதார்த்தமான ஒரு உதாரணம் சொன்னாங்க இதுல. ஸோ இப்போ இப்போ நம்மளோட புரிதலுக்கு இந்த இன்டர்பிரிட்டேஷன் பொருள் பண்றது அகத்துல எப்படி வேலை செய்யுது, புறத்துல எப்படி வேலை செய்யுது? இப்ப அகத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஒரு பய உணர்வு வருது அல்லது கோப உணர்வு வருது அப்படிங்கும் போது, இது வந்துச்சுன்னா நான் ரொம்ப மோசமான ஒரு ஒரு நபரா, அல்லது வந்து இப்போ ஒரு காம உணர்வு வருது அப்படின்னா நமக்கு நமக்கு அவ்வளோ ஒரு பொறாமை உணர்வு வருது, நம்ம வந்து அந்த அளவுக்கு வந்து நம்ம ரொம்ப நம்மளை பத்தியே ஒரு நம்ம இன்டர்பிரிட் பண்ணிக்கிறது வந்து நம்ம உடனே ஒரு இன்டர்பிரிட்டேஷன் போடுறோம் நம்மளை பத்தி, ஓ நம்ம இப்படி நம்ம அப்படி அப்படின்னு. இன்னொரு விதமா எப்படின்னா, சப்போஸ் அந்த உணர்வு வந்துருச்சு அப்படின்னா, ஓ நான் 30 வருஷமா தியானம் தவம் எல்லாம் பண்றேன், எனக்கு எப்படி இது வரலாம் அப்படின்ற எண்ணம் ஏன் வருது அப்படின்னா, நாம நம்மளை இன்டர்பிரிட் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம அப்படி ஒரு லார்ட் லபக் தாஸ்ன்னு. நம்ம வந்து ஒரு சாதாரண மனுஷங்க, நம்மளுக்கு எல்லா உணர்வு உணர்ச்சி எல்லாம் வருங்கிறது ஒரு இது கூட இல்லாம நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம அவ்வளவு மோல்டு பண்ணி நம்மள அவ்வளோ வேலை பண்ணி நம்மள அப்படி வச்சிருக்கோம்ல, அப்போ நமக்கு எப்படி இந்த எண்ணம் வரலாம், நம்ம நம்ம எப்படி அடுத்தவனை பார்த்து பொறாமப்படலாம், நமக்கு எப்படி இந்த அந்த ஒரு பொண்ணையோ ஆணையோ பார்த்து நமக்கு எப்படி அந்த ஒரு எண்ணம் வரலாம், அது ஒரு நொடிதான் வந்துட்டு போகுது ஆனா கூட அது எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லி நாம ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டு அதை வச்சு வச்சு நம்ம இன்டர்பிரேட் பண்ணி பண்ணி நம்மள நாமே டார்ச்சர் பண்ணிக்கிறது வந்து அகத்துல உள்ள இன்டர்பிரிட்டேஷன்.
இப்ப நம்மளுக்கு எந்த எண்ணமுமே வரல அப்படிங்கறதுனால நம்ம நம்ம வந்து ஒரே பிளிஸ்ஃபுல்லா இருக்கோங்கிறதுனால நம்ம அப்படியே நம்ம ரொம்ப யோக்கியம், நம்ம வந்து அப்படி இருக்கோம் இப்படி இருக்கோம் அந்த மாதிரியும் கிடையாது. ஸோ இது தெய்வீகமானது, இது ரொம்ப மோசமானது, கீழ்த்தரமான எண்ணம், கீழ்த்தரமான உணர்ச்சி, இது வந்து தெய்வீகமான உணர்வு, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அதனால நம்மளை நாமே பெரியாளாவோ அல்லது வந்து கேவலமாவோ மாத்தி மாத்தி இன்டர்பிரேட் பண்ணி பண்ணி தான், இப்ப நம்ம கேவலமா இன்டர்பிரேட் பண்ணா என்ன பண்ணணும், நமக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கு, நம்மளை நல்லவனா ஆக்கணும் இல்லையா? அப்போ அகத்துல அந்த வேலையை எடுத்துக்கிறோம் அந்த இன்டர்பிரிட்டேஷனால. இப்ப சப்போஸ் நம்ம ஆல்ரெடி நம்மளை பெரியாளுன்னு நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா அப்போ நம்மளுக்கு என்ன வேலை வந்துருது, ஐயோ நம்ம கேவலமா போயிடக்கூடாதே, நம்மளை மெயின்டைன் பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு எஃபர்ட் வந்துருது, ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துருது. ஸோ இந்த இன்டர்பிரிட்டேஷன்னால தான் நம்ம உள்ளுக்குள்ள வந்து அவ்வளோ டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்போ உள்ள அகத்தை பொறுத்த வரைக்கும் இது சரி இது தப்பு அப்படிங்கிற எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் தேவையில்லை, எந்த இன்டர்பிரிட்டேஷனும் தேவையில்லை. ஓ நமக்கு இப்படி தோணுச்சு அப்படின்னா என்ன, அப்படின்னா நம்மளுக்கு என்ன அர்த்தம், இதுனா என்ன, அதுனா என்னன்னு அர்த்தம் கொடுக்கறது தேவையில்லை. நமக்கு என்ன சூழ்நிலை இல்லை, எப்படி இருக்கோ, உள்ள என்ன சருக்கோ, அதுக்கு தகுந்த மாதிரி ஏதோ ஒரு எண்ணம் வரப்போகுது, ஏதோ ஒரு உணர்வு வரப்போகுது, அது அது நம்மளுக்கு தேவையா தேவையில்லையாங்கிறத வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்படின்றதுனால நான் இப்படி அப்படிங்கிற மாதிரி நம்ம இயல்பையோ இதையோ நம்ம தூக்கி சுமக்க தேவையில்லை, அதை சரி பண்ண தேவையில்லை. அகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான அர்த்தங்களும் கொடுக்க தேவையில்லை, நம்ம இன்டர்பிரிட்டேஷன் வேலையவே கைவிட்டுறலாம். நாமள நாம சரியா வச்சுக்க வேண்டிய வேலை நமக்கு கிடையாது. ஓகே, இப்போ புறத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இயல்புக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம இன்டர்பிரிட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அவங்க கிருஷ்ணன் அவங்க சொன்னாங்க, ஒரு இழப்புல கூட அவங்க எப்படி அதை எடுத்துக்கிட்டாங்கன்னா, சரி அவர் இருந்து கஷ்டப்பட்டு பெட்சிக்காகி அந்த மாதிரிலாம் இருந்து வேதனை படுறதுக்கு பதிலாக, சரி அவங்க அவங்க வந்து அவங்களுடைய மறைவு வந்து அவங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இன்டர்பிரேட் பண்ணிக்கிறார். இப்போ இந்த புறத்துல நம்ம கொடுக்குற அர்த்தங்கள் வந்து உண்மையா இல்லையா நம்ம எங்கேயாவது போய் வெரிஃபை பண்ண முடியுமான்னா முடியாது. ஆனா நாம நம்மளுக்கு அந்த சாய்ஸ் இருக்கு. சி, புறத்துல நம்ம அந்த சாய்ஸ், அதாவது நம்ம எடுத்துக்கிறதுனாலதான், நம்ம இப்படியும் அப்படியும் இன்டர்பிரேட் பண்ணிக்கிறதுனாலதான் பிரச்சனை அகத்துல. புறத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அந்த சாய்ஸ் இருக்கு, நமக்கு வேணுங்கிற மாதிரி அர்த்தம் கொடுத்துக்கிட்ட, அதாவது எது நம்மளுக்கு பெட்டரா நம்ம மைண்ட் செட்டை வச்சுக்க முடியுமோ அந்த மாதிரி நம்ம ஒரு அர்த்தம் கொடுத்துட்டு அதை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு ஒரு ஈஸியா இருக்கும் சில விஷயங்கள். ஸோ இப்போ நம்மளுக்கே தெரியாம அன்கான்சியஸா நம்ம ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், பணம் இருந்தா என்னை மதிப்பாங்க, இல்லைன்னா மதிக்கல அப்படிங்கிற ஒரு டக்குன்னு அது வரும் பொழுதே, சரி இது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா, இது எனக்கு எனக்கு உண்மையிலே இது இதனால என்னுடைய உறவுகள்ல, என்னுடைய பேச்சுவார்த்தை நடவடிக்கையில எல்லாம் நான் ஒரு என்ன என்னால ஒரு பெட்டரா இருக்க முடியுமா, இல்லை நான் எவ்வப்பாரு அப்ப கடுப்பாகி கோவப்பட்டு இரிட்டேட் ஆகி இன்னும் மேற்கொண்டு இது பிரச்சனையை கொண்டு வருமா, இது உண்மையிலே இந்த இன்டர்பிரிட்டேஷன் தேவையா தேவையில்லையா, இது எனக்கு பயனுள்ளதா இருக்கா இல்லையா, வேணுமா வேண்டாமா, நமக்கு அந்த சுதந்திரம் இருக்கு. இல்லை இந்த இன்டர்பிரிட்டேஷன் தான் எனக்கு நேச்சுரலா வருது, எனக்கு பணம் இல்லைங்கிறதுனால தான் அவன் என்னை இப்படி ட்ரீட் பண்ணுறாங்கிறது தான் டக்குன்னு அன்கான்ஷியஸாக வருது. சரி இப்போ நான் என்ன மாதிரி இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்துக்கிட்டேன்னா என்னால் சுமூகமாக அவங்களோட வந்து பழக முடியும். அப்படின்னா பணங்கிறது வரும் போகும், இன்னைக்கு நம்மகிட்ட இல்லை நாளைக்கு நம்மகிட்ட இருக்க போகுது, அதனால இது ஒரு பெரிய இது இல்லை, அவன் ஏதோ கவனிக்கல தட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை தூக்கி சுமக்காம வேற ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்து நம்ம மூவ் ஆன் ஆகலாம் புறத்துல. இப்போ இன்டர்பிரிட்டேஷன் புறத்துல நம்ம சாய்ஸ், நம்ம சாய்ஸ்னா வரும் பொழுதே நம்ம சாய்ஸ்ல வராது, அன்கான்சியஸா ஒரு இன்டர்பிரிட்டேஷன் வருது, அது நம்மளுக்கு பயனுள்ளதா இருக்கா இல்லையாங்கிறத நம்ம வேணும்னா விருப்பப்பட்டா அதை எடுத்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம், இல்ல மாத்தி கூட கொடுத்துக்கலாம். இப்போ ஐயா வந்து இந்த 10 கட்டளைகள் சொல்லியிருக்காங்களே, அதுல வந்து ஒரு கட்டளையில பாத்தீங்கன்னா அனைவரையும் நண்பராக பார்க்கலாம் அப்படின்ற பார்த்து பழகுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கட்டளை இருக்கு. இப்ப அது உண்மையிலே
இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு 100 பேர் 42 பேர் இருக்கோம், எல்லாரும் எல்லாருக்கும் நண்பர்களா, அது உண்மையா, வெரிஃபை பண்ண முடியுமா? அப்ப நண்பர் இல்லாதவங்களை நான் எப்படி நண்பரா எடுத்துக்கிறது? அப்படிலாம் கேட்க தேவையில்ல, அதை காம்ப்ளிகேட்டே பண்ணிக்க தேவையில்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அந்த 42 பேர்ல 41 பேர் என்னோட எனிமீஸ்ன்னு நான் நினைச்சு ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்து நான் பார்த்தேன்னா எனக்கு இங்க முதல்ல வரவே பிடிக்காது இல்லையா? அந்த ஃபில்டர் போட்ட பிறகு என்னால அதுக்கு தகுந்த மாதிரி செயல் தான் எனக்கு வரும். தயக்கம் வரும், ஒரு சங்கடம் வரும், கோபம் வரும், அதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வரும். ஸோ நம்ம அந்த போடுற ஃபில்டர் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம மஞ்சள் கண்ணாடி போட்டு திருவிழாலெல்லாம் கலர் கலராக கண்ணாடி விற்கிறதில்ல, இப்போ மஞ்சள் கண்ணாடி போட்டு பார்த்தா எல்லாம் மஞ்சளாக தெரியும், பச்சை கண்ணாடி போட்டு பார்த்தா பச்சையாக தெரியும். ஸோ இப்போ நம்ம போட்டுக்கிற கண்ணாடி தான் வந்து இன்டர்பிரிட்டேஷன் ஆர் பர்செப்ஷன். ஸோ இப்போ நமக்கு நேச்சுரலாக என்ன வருது, நம்ம எல்லாருமே நம்மளை வந்து அடித்து கலப்பி ஒன்றும் இல்லாமல் ஆக்குறதுக்கு தான் வரப்போ வர்றாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நமக்கு பதட்டம், பயம், கோபம், வெறுப்பு இப்படிதான் வந்து வந்து அது வருது. அது அப்படி ஃபில்டர் போட்டதுனால அதெல்லாம் வருது, அது தப்பு இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் நம்மளோட செயலெல்லாம் குளறுபடி ஆகிடும். இப்போ இதே இது வந்து ஓகே, இருக்கிறவங்க எல்லாம் நம்ம நண்பர்கள் தான் அப்படிங்கிற ஒரு இன்டர்பிரிட்டேஷனோட போட்டு பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அடுத்தவங்க எல்லாம் நண்பர்களா இருக்காங்களா இல்லையாங்கிறது இங்க மேட்டர் கிடையாது. நான் ரிலாக்ஸ் ஆயிடுறேன், என்னால நான் சொல்ல வர விஷயத்த கொஞ்சம் ஈஸியா சொல்ல முடியுது. ஏன்னா எல்லாருமே நமக்கு வேண்டப்பட்டவங்க தான், எல்லாருமே எனக்காக தான் இருக்காங்க, இந்த பிரபஞ்சமே எனக்காக தான் இருக்கு அப்படிங்கும் பொழுது அவ்வளவுதான் முடிஞ்சு இல்லையா? நம்ம அந்த ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபில்டர் போடும் பொழுது அதுக்கப்புறம் சப்போஸ் யாராவது ஒரு விதமா தப்பா பிஹேவ் பண்ணா கூட நம்ம அதை ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஆனா எடுக்கும் போதே என்னுடைய எல்லாம் அந்த நான் போடுற கண்ணாடியே நான் வந்து ஒரு வேற ஒரு இறுக்கமான இன்டர்பிரிட்டேஷனோ அல்லது ஒரு தவறுன்னு இல்லை, ஒரு நம்மளுக்கு உதவி இல்லாத ஒரு இன்டர்பிரிட்டேஷனா போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நிறைய ப்ரெஷர் ஆகும், நம்மளால செயலை வந்து சரியா செய்ய முடியாது. ஸோ பொறுத்த வரைக்கும் நம்மளை ரிலாக்ஸ்டா நம்ம வந்து விஷயங்களை ஹேண்டில் பண்றதுக்கு தேவையான பயனுள்ள மாதிரி நம்ம இன்டர்பிரிட்டேஷனை மாத்திக்கலாம், வச்சுக்கலாம் அந்த இன்டர்பிரிட்டேஷன். அதுக்கப்புறம் அது சரியா இருக்கா இல்லையாங்கிறத கரெக்ட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட் இன்டர்பிரிட்டேஷன் அங்க யூஸ் பண்ண தேவையில்லை. டிஃபால்ட்னா அன்கான்சியஸா ஒரு இன்டர்பிரிட்டேஷன் வருது இல்லையா, ஸோ நம்ம அதையே வந்து எடுத்துக்கணும்னு தேவையில்லை. அது எப்போ நம்மளுக்கு இப்படிதான் நம்ம பாக்குறோங்கிறது தெரிஞ்ச பிறகு நம்ம பார்வை சரியா இல்லையா, சரியா இல்லையாங்கிறது இது எனக்கு பயனுள்ளதா இருக்கா, என்னை வந்து பீஸ்ஃபுல்லா என்னோட வேலையை செய்ய விடுதா அப்படிங்கறத நம்ம பார்க்கும்போது அதை வந்து ஷிஃப்ட் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி நமக்கு வர ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இப்போ அகத்துல எப்படி இது வேலை செய்யுது, புறத்துல எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறது தான் வந்து இந்த இடத்துல கிளாரிஃபை பண்றோம். இப்ப நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா நாம கொடுக்குற இன்டர்பிரிட்டேஷன் தான் உண்மையிலே எதாப்புல இருக்கிறவங்க எப்படிங்கிறதே நம்மளுக்கு தெரியாது. ஆனா நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு இன்டர்பிரிட்டேஷன் இருக்கும், அது என்ன இருக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு வந்து ஒரு பயங்கர ஒரு மோசமான ரோடு ஆக்சிடென்ட் நடந்தது. அப்போ அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு வந்து ரோடு வந்து கிராஸ் பண்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பயமா இருக்கும், அது ரொம்ப நேச்சுரல் தானே. ஸோ இப்ப நான் ரோட்ல போய் நின்று கிராஸ் பண்ண நின்னனாலே எனக்கு எப்படி ஆட்டோமேட்டிக்கா தோணும்னா, அங்க வர்ற சைக்கிள், அங்க வர்ற காரு, லாரி, பஸ், என்ன வெஹிக்கிளா இருக்கட்டும், எல்லாரும் வீட்டுல இருந்து ஒரு பெரிய சங்கல்பம் பண்ணிட்டு கிளம்பி வர்றாங்க. ஹேமாவை அடிச்சு தூக்கணும் அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு எல்லாரும் ஒரு முடிவோட என் மேல ஏத்தணும்னே எல்லாரும் வர்ற மாதிரி தோணும். இந்த சைடு வர்ற டிராபிக்கா இருந்தாலும் சரி, இந்த சைடு வர்ற டிராபிக்கா இருந்தாலும் சரி, ஒரு லாஜிக்கே இருக்காது அந்த இடத்துல. எல்லாரும் நம்மளை போட்டு தூக்குறதுக்கு தான் வர்றாங்கிற மாதிரி ஒரு பயம் வரும், அப்படிதான் என்னால் அதை பார்க்க முடியும். பட் அது அந்த மாதிரி வரும் பொழுதுதான் சரி ஓகே, அப்பதான் வந்து நான் வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன பிஹேவியர் வந்து இருக்கும்னா, பக்கத்துல ஒரு ஆண் இருக்காங்களா, பெண் இருக்காங்களா, வயசானவங்க இருக்காங்களா, எதுவுமே தெரியாது, யாரா இருந்தாலும் அவங்கள போய் பிடிச்சிக்கிட்டு அவங்களோட தான் நான் வந்து கிராஸ் பண்ணவே என்னால முடியும். என்னால ரோடே கிராஸ் பண்ண முடியாது, யாரா இருக்கட்டும் அவன் என்ன நினைச்சா எனக்கு என்ன, நான் கிராஸ் பண்ற வரைக்கும் போய் பிடிச்சிட்டு கிராஸ் பண்ணிட்டு தான் அந்த ரோட கிராஸ் பண்ண முடியும். ஒரு கொஞ்சம் மாசத்துக்கு அப்படிதான் இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஏற்கனவே நடந்த ஒரு விபத்துலேருந்து அந்த அந்த மாதிரி ஒரு பதிவுலேருந்து
அது நேச்சுரலா அந்த எனர்ஜி தான் வருது, அது அப்படிதான் வரும். இப்ப அந்த மாதிரி வர்றதோடைய ஆக்சுவல் இன்டர்பிரிட்டேஷன் வந்து என்னன்னா, இனி யார் மேலயும் வந்து, அதாவது இனி வந்து திருப்பி இந்த மாதிரி ஒரு விபத்துக்குள்ள நம்மள நாமே ஆட்படுத்திக்க கொள்ளக்கூடாது, நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிறது தான் அங்கேருந்து நான் எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, இப்ப நான் இந்த இன்டர்பிரிட்டேஷன், இப்ப எல்லாருமே என்ன இடிக்கிறதுக்கு தான் வர்றாங்க அப்படிங்கிற இன்டர்பிரிட்டேஷனோட நம்ம போயிட்டு இருக்கோங்கிறது கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. ஓகே, இல்ல இல்ல, ஏன் அப்படி அப்படியா நம்மள இடிக்கிறதுக்கா வர்றாங்க, அது விபத்துன்னா நம்ம எதேச்சா ஒரு நடந்தது, சரி ஓகே, அப்பா கொஞ்சம் கொஞ்சமா அது ரிலாக்ஸ் பண்ணிட்டு, சரி நம்ம வச்சிருக்கிற இன்டர்பிரிட்டேஷன் தப்பு தேவையில்லை, பட் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கிறது புரியும் பொழுது நம்ம நம்ம எப்படி அதை பாக்குறோம், சரி நம்ம எப்படி பாக்குறோங்கிறது நம்மளுடைய பதிவுகள் மூலயமா நம்ம இயல்பு மூலயமா வருது, அதுக்கப்புறம் நம்ம அது தேவையா தேவையில்லையாங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதுதான் வந்து என்னோட இது. அது வந்து நீங்க உங்களோட குவஸ்டின்ஸோ அல்லது வந்து எக்ஸ்பீரியன்ஸஸோ ஷேர் பண்ணுங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததா, ஒரு 10 minutes இருக்கு, நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வைண்ட் பண்ணிக்கலாம். அல்லது கேள்வி வந்து என்ன மாதிரி இன்டர்பிரிட்டேஷன் உங்களுக்கு இப்ப வந்து பிரச்சனைய கொடுக்குது, சொல்லுங்க மங்களம். நம்மள பத்தி நிறைய இன்டர்பிரிட்டேஷனே இல்லாம அப்படியே கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துக்கலாம் அப்படின்னு தோணுது. இன்டர்பிரிட்டேஷன் நிறைய போட்டுக்க போட்டுக்க நிறைய ப்ராப்ளம் தானே. இன்டர்பிரிட்டேஷன் அதிகமா இல்லாம கொஞ்சம் அப்படியே குறைச்சிக்கலாம், தேவையில்லாத இன்டர்பிரிட்டேஷனை குறைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க குறைக்கவே தேவையில்ல, இன்டர்பிரிட்டேஷனே தேவையில்ல. அகத்துல தேவையில்லை, தேவை ஆமா அகத்துல தேவையில்லை மேடம். புறத்துல வந்து வச்சுக்கிட்டோம்னா அதான் ஒருத்தர் வெளியில நமக்கு நீங்க சொல்ற மாதிரி வெளியில இருக்க மாதிரி இருக்கும். நம்ம இப்படி நம்ம இல்லாம எதையுமே இல்லாம ஃப்ரீயா இருக்க மாதிரி கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சில. ஓகே, நமக்கு இன்டர்பிரிட்டேஷனே இல்லாமலாம் இருக்க முடியாது, நமக்கு ஏதோ ஒன்னு இன்டர்பிரிட் ஆகும், அது எனக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா நான் அந்த இன்டர்பிரிட்டேஷனை வச்சுக்கலாம். இப்போ ஐயா வந்து சொல்றாங்க இல்லையா, நீங்க புறத்துல வந்து எல்லாருமே நண்பரா பழகு கருதி பழகுன்னா, நம்ம ஸ்டார்ட் பண்ற இடத்துல நம்ம அப்படி வச்சு ஸ்டார்ட் பண்றோம், அப்புறம் போக போக அவங்க நண்பரா இல்லையா அப்படிங்கறத பொறுத்து நம்ம அதை வந்து ரீடைரக்ட் பண்ணிக்கலாம். ஐயோ, இன்டர்பிரிட்டேஷன் இல்லாமலாம் நம்ம ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. எல்லாரையும் நண்பரா பழகணுங்கும் போது எனக்கு இதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது மேடம். வெளியில போகும்போது ஒரு நாள் ட்ரெயின்ல போகும்போது ஒரு கம்பார்ட்மெண்ட்ல நான் மட்டும் தனியா உட்கார்ந்துருந்தேன். ஒரு அந்த இடம் ஃபுல்லும் ஒரே மென்னு, அதுவும் நல்ல ஃபேக்டரியில வேலை செஞ்சுட்டு நிறைய பெரிய பெரியவங்க எல்லாம் நிறைய ஃபுல்லும் அவங்க தான். அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் முன்னாடி எல்லாம் கொஞ்சம் ஹெசிடேஷன் தோணும், இப்ப எல்லாரையும் நண்பர்களா பாக்கலாம் அப்படின்ற எண்ணத்துல அப்படியே இருந்தேன். ஒண்ணுமே தோணல, எவ்ரிதிங் வென் ஆன் வெல். பக்கத்துல இருந்த பொண்ணு கூட அங்கேயே எல்லாம் மென்னா இருக்காங்க, நீங்க நான் இங்க வரேன்னு கூட ஒருத்தரை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா எனக்கு அந்த மாதிரி தோணுச்சு. ஆனா அன்னைக்கு வந்து ரொம்ப நல்லா போச்சு, எனக்கே ஆச்சரியமா இருந்தது. ஐயோ, ஐயா சொன்ன புரிதல் வந்து எனக்கு உள்ள நல்லா நிம்மதியா தூங்க முடிஞ்சது, ட்ரெயின்ல ஒரு ப்ராப்ளம் இல்லாம இருந்தது. ஆனா அட் த சேம் டைம் வீட்டுல அதே மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னா அப்போ வந்து நம்மளால அது எல்லாரும் நண்பர்கள்லயும் எடுத்துக்கணும்னு தோணல. ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு சிச்சுவேஷன்ல. ஓகே ஓகே, நம்ம அது ஃபர்தரா நெக்ஸ்ட் வீக் டிஸ்கஸ் பண்ணலாம். ஆக்சுவலா சி, நண்பர்களா எடுத்துக்கணுங்கும் போது நான் என்ன கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, இப்போ நம்ம சுதாரிப்பே இல்லாம அப்படியே இருக்கிறத வந்து ஐயா சொல்லல, அதுல அவரே சொல்லியிருப்பாரு ஒரு உதாரணம். இப்போ இருக்கிறதெல்லாம் அடுத்தவங்கிட்ட கொடுத்துட்டு இந்த என்னைய 2 அடி அடிச்சுக்கோன்னு சொல்றது அந்த மாதிரி கிடையாது. நம்ம காஷியஸா இருக்கிறது வேற, நம்ம வந்து சுதாரிப்பா இருக்கிறது வேற. பட் எல்லாருமே ஏதோ ஹார்ம் பண்றதுக்கு, அதாவது நம்மளுக்கு கெட்டது பண்றதுக்காக தான் இருக்காங்கிறது தான் டிஃபால்ட்டா இருக்கு. ஏன்னா நம்ம சுயத்தை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது தான் நம்மளோட டிஃபால்ட். ஸோ அப்படி இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, தேவையில்லாத ஒரு ஆங்ஸைட்டி
அவாய்ட் ஆகுது. ஆனா தேவையான சுதாரிப்பு இருக்கு அங்க, அதை மட்டும் நான் கிளாரிஃபை பண்ணணும்னு விருப்பப்படுறேன். அதாவது எல்லாரையும் நண்பரா பாரு அப்படிங்கும் பொழுது நண்பர் இல்லாதவங்களும் ஒருத்தவங்க இருக்காங்கிறதும் அங்க உண்மை தானே. ஸோ நம்ம நம்ம எடுக்கும் போதே எல்லாரையும் எளிமையா பார்த்து அப்புறம் நண்பர் கண்டுபிடிக்கிறத விட எல்லாரையும் நண்பரா ஒரு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி இவங்களுக்கும் நம்மளுக்கும் செட் ஆகல அல்லது இவங்க அப்படி இருப்பாங்க அப்ப நான் அதை நேவிகேட் பண்ணி போகலாம். நாம நண்பரா கருதுறோங்கிறதுனால அவங்க நண்பராகவே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதுல என்ன புரிஞ்சுக்கணும்னா அது மத்தவங்களை பத்தினதே கிடையாது, நமக்கு ஒரு ஒரு ரிலாக்ஸேஷனும் ஒரு சரியான விதத்துல சிச்சுவேஷன்ஸ் புறத்தை ஹேண்டில் பண்றதுக்கான ஒரு மைண்ட் செட்டை கொடுக்குது. ஓகே தேங்க்யூமா. கிருஷ்ணன் சொல்லுங்க. மேடம் வணக்கம். மேடம் கேக்குதுங்களா? ஆ கேக்குது சொல்லுங்க. அதாவதுங்க நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னாங்க, இந்த ஆஸ்பத்திரி பெரிய பெரிய ஆஸ்பத்திரி போகிறோம்லங்க மேடம், ஆஸ்பத்திரி போய் ஒரு செக்கப் போகிறோம்னா அந்த செக்கப்புக்கு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு டெஸ்ட் எடுத்துகிட்டு வர சொல்லிகிட்டே இருக்கிறாங்களா? அப்படி எடுத்துகிட்டு வர சொல்லையில நம்மளுக்கு என்னுடைய ப்ரோக்ராமோ இல்லை நான் படித்து பார்த்து வளர்ந்ததில் நிறைய டேப்லெட் சேர்த்தக்கூடாது அப்படின்னா அவங்க ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு மாத்திரம் சேர்த்திக்கிட்டே இருக்கும்பொழுது நம்மளுக்கு வந்து ரொம்ப பயமாயிடுதுங்க. டாக்டரே நம்மளுக்கு எதிரியாத்தான் தெரியறாரு, அவரை பார்த்தாவே பயம் மாதிரி ஒரு ஆயிடுதுங்க. ஏன்னா நான் வந்து அர்த்தப்படுத்திக்கிறது என்ன அப்படின்னா, ஓ டாக்டர்னாவே இங்கே பெரிய ஆஸ்பத்திரினா அவங்க பிஸ்னஸ்க்காக பண்ணுறாங்க, நம்மளுடைய ஹெல்த் மேலே அவங்களுக்கு வந்து அக்கறை இல்லைங்கிற மாதிரி நான் நினச்சிக்கிறேன். ஆனால் கூட்டிகிட்டு போகிற கண்ணன் பையன் டாக்டர் என்ன சொல்கிறாரோ கேளு, அவங்களாம் நம்மளுக்காகத்தான் இருக்கு. அவனை அர்த்தப்படுத்திக்கிறது வந்து கரெக்ட் மீனிங்க, ஆனால் நான் இப்போ தப்பாக அர்த்தப்படுத்திக்கிறேன், ஆனால் அதுலேருந்து என்னால் வெளியே வர முடியலைங்க. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி சம்பவங்கள் சூழ்நிலைகள் நடந்துருக்குது. ஓகே ஓகே. ஸோ இப்போ நீங்க சொல்றது வந்து ஒரு ரொம்ப ஒரு சரியான ஒரு உதாரணம். இப்போ நீங்க சரி இப்போ ஃபேக்ட் ஆஃப் லைஃப் வந்து ஓகே, அந்த மாதிரி பெருசா இருக்கிறவங்களா கார்பரேட்டா இருக்கிறாங்க, அவங்க வந்து சரியா இது பண்ணாம இப்பெல்லாம் இருக்காங்க, சம்பவங்கள் நம்ம கேள்விப்பட்டுட்டே இருக்கோம் இல்லையா, அதனாலதான் நம்மளுக்கு அப்படி தோணுது. இப்போ நமக்கு அது பயனளிக்குமா அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க சரியான டாக்டர் நல்ல டாக்டரும் இருப்பாங்க, அதுல அவங்க உங்களுடைய நலன் கருதி சரியாகவும் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதுவும் வந்து அங்க நடக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருக்கு. ஆனா இப்ப நம்ம இந்த முன்முடிவோட இந்த இந்த இன்டர்பிரிட்டேஷனோட உள்ள போகும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க சரியான விதத்துல நம்மளை அப்ரோச் பண்ணா கூட நம்மளால அதை வந்து ரிசீவ் பண்ணிக்க முடியாது. ஏன்னா நம்ம எப்பயுமே அந்த சந்தேகத்தோட ஒரு தவறாவே மருந்துனாலே எனக்கு இப்படி ஆகப்போ இப்படி ஆக போகுது இப்படி ஆக போகுது அப்படிங்கிற ஒரு இது இருந்துட்டே இருந்தது அப்படின்னா, அந்த சலனம் இருந்துட்டே இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து அது வந்து கண்டிப்பா வந்து அது யூஸ்ஃபுல்லா இருக்காது. இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, மருந்தே இல்லாம இருக்கிறது வந்து ஒரு நல்ல வாழ்க்கை முறையானா கண்டிப்பா அதுதான் சரியான வாழ்க்கை முறை. ஆனா அப்படி இல்லை, நம்மளுக்கு ஒரு சில நோய்கள் ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது அதை சரி பண்றதுக்கு தானே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அப்போ நமக்கு சரியான டாக்டரையே நம்ம மீட் பண்ணுவோம், அவர் கரெக்டான தேவையான ஒரு ப்ரொசீஜரையோ மெடிக்கேஷன் தான் கொடுப்பாரு, அது எனக்கு சரியாகும். நான் இப்போ பெர்மனண்டா இதே மாத்திரையே சாப்பிட்டுட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, சரியானோன்னா நான் பாட்டுக்கு சரியாயிட போறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க அந்த ஒரு இன்டர்பிரிட்டேஷனை மாத்தும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நமக்கு வந்து அட்லீஸ்ட் அந்த டாக்டர் சரியா இருக்காரா இல்லையாங்கிறது வந்து ஒரு கிளியரா தெரிய ஆரம்பிக்கும். ஆல்ரெடி அந்த ஒரு தப்பான அந்த இன்டர்பிரிட்டேஷனோடய போகும்பொழுது நம்மளால வந்து நமக்குள்ள உள்ள அந்த சந்தேகத்தை வந்து யாராலையுமே கிளாரிஃபை பண்ண முடியாது. ஸோ நீங்க அது அதுக்கு தான் அது ஒரு இடம் இருக்கு, அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. நமக்கு இப்ப நம்ம நம்ம ஒரு தொழில் பண்றோம், நம்ம நேர்மையா பண்றோமா இல்லையா, அப்ப அது மாதிரி அந்த தொழில் தர்மத்தோட பண்ற டாக்டர்ஸ் தான் நம்ம சந்திப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டர்பிரிட்டேஷனோட போனீங்கனாலே அது உங்களுக்கு அப்படி நான் மாத்திக்கணுங்க. ஏன்னா அது கார்பரேட் ஆகிடுது, பெரிய பெரிய ஆஸ்பத்திரி அவங்க சம்பள சேலரிக்காக அங்க மேனேஜ்மெண்டே வந்து டேப்லெட் கட்டாயம் கொடுத்தாகணுங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு கோட்பாடு வச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள ஒரு டவுட் இல்ல, அது இருக்கலாம், அதனால இருக்கலாம் இருக்கு. அது வந்து நம்ம நம்ம வந்து நமக்கு தெரியாத ஒரு விஷயம் இல்லையா, இப்ப நம்ம இல்லாட்டி நம்மளே வைத்தியம் பண்ணிருப்போம்ல, நமக்கு தெரியாது, அதுக்காக தான் அவரை போய் பாக்குறோம். அப்ப அவரு சரியான விதத்துலதான் நம்மளை கைட் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம அதுல போகணும். அப்படி போனா நமக்கு ரொம்ப ஆழமா அதுல போய் இது பண்ணக்கூடாது இல்லைங்களா?
டவுட்பட்டு ரொம்ப ஆழமா போக கூடாது. ஆமா, அப்படி சப்போஸ் அவ்வளவு டவுட்டாவே இருக்குது அப்படின்னா நமக்கு அது வேலையே செய்யாதுன்னா அதை அப்படியே விட்டுறலாம். அது ஒரு உங்களுக்கு அதே விட்டுறலாம். இல்ல நம்ம போய் தான் ஆகணும் போது ஒரு சரியான பார்வையோட நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதான் இப்ப நம்மளுக்கு எனக்குள்ள மாறிடுதுனாவும் அங்க மாற்ற மாதிரி டாக்டர் தவறா இருந்தா கூட கரெக்ட் ஆயிடுவாரு. கரெக்டுங்களா? அதெல்லாம் எனக்கு நம்ம சொல்ல முடியாது. மத்தவங்க வெளியில சரியா வர்றது பண்றது அந்த சீக்ரெட் மாதிரி நம்ம அந்த மாதிரி கிடையாது. அதாவது இப்ப தவறான ஒரு இதுவா இருக்குன்னா அந்த சுதாரிப்பா சீக்கிரம் வந்துடும். நம்ம எடுக்கும் போதே தப்பு தப்புன்னா சரியான ஒரு டாக்டரை கூட வந்து நம்ம தப்புன்னு புரிஞ்சுக்கோம், நிராகரிச்சிருவோம். அதுதான். ஓகே ஓகே, இந்த க்வெஸ்சனோட தேங்க்யூ. ஸோ நீங்க வந்து ஒன்னு மருந்து பக்கமே போகாதீங்க, உங்களால முடிஞ்சா. இல்ல போறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே நல்லதுக்காக தான் வந்து வருதுன்ற மாதிரி இன்டர்பிரேட் பண்ணி போங்க. அப்படி போகும்போது சப்போஸ் அது தவறா இருந்தாலும் உடனே நமக்கு தெரியும். நமக்குள்ளே வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஸோ இந்த இதோட நம்ம வந்து இந்த செஷன் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். மனோகர், நீங்க நெக்ஸ்ட் செஷன் ஃபர்ஸ்ட் ஓபனிங்ல ஓபனிங் பேட்ஸ்மேனா வாங்க. ஓகேங்களா? என்ன சொல்றீங்க? சாப்பிடும்போது மனசு ஏகப்பட்ட தாட் வந்துனே இருக்கு, பக்கத்துல யாரும் பாப்பாங்களா இந்த மாதிரி கொஞ்சம் ஷைனஸா ஃபீல் பண்ணுவேன். ஆனா அது டிசைன் பண்ணாம நான் மட்டும் தாட்டு முடிச்சுட்டு வச்சிட்டேன். அவ்வளவுதான் மேடம். ஆக்சுவலா பிஃபோர் நான் அப்படி இருந்தது இல்ல, நேற்று அப்படி நான் பிஹேவ் பண்ணிருக்கேன். அது சொல்றேன் மேடம். வேற ஒண்ணு ஓகே, அடுத்தவங்களை பத்தி கவலைப்படாம உங்க லைஃப் வாழ ஆரம்பிச்சிட்டீங்க. வெரி குட். அப்படி இல்ல மேடம், நீங்க சொல்ற பார்த்தா உங்க அக்கா சொன்னீங்கன்னா ட்ரெயின்ல போற பசங்க மாரி அப்படியும் பேஸ் பண்ணி வச்சுக்கலாம். கரியா சொன்னா ஒரு 5 minutes ஆகும். மத்தவங்க பத்தி மனசுக்குள்ள என்ன ஓடினே இருக்கும், நம்ம சாப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி இதாகும் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவேன். நேற்று நமக்கு பத்தீங்கன்னா நம்ம சாப்பிடணும் சொல்லி நான் ஸ்டாண்டிங்ல நிறைய பேர் நிக்கிறாங்க, பக்கத்துல சவுண்ட் வருது, நாய்ஸா இருக்கு, சிரிக்கிறாங்க. ஆனா இது கேர் பண்ணாங்கன்னா அவங்க வந்து அவங்க வேலையை பார்த்துருக்காங்க, நான் என்னோட வேலையை பார்த்து முடிச்சு என்னோட சமக்க ஃபில் பண்ணிக்கிட்டேன் ஃபுட் எடுத்துட்டு. அதுதான் எனக்கு நீங்க அடுத்தவங்க எப்படி பாப்பாங்க பாப்பாங்களோ செய்வாங்களோ அப்படிங்கிற இடத்துல கவனம் போகாம உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. அதுதான் சரியா. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே, இன்னைக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம வந்து இதோட இந்த கால் வந்து எண்ட் பண்ணிக்குவோம். நன்றி.